அன்பின் பிதாவே, என் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். மனச்சோர்விலும் பயத்திலும் கவலையிலும் முடியாத நிலையிலே எப்படிப்பட்ட விரக்தியான சூழ்நிலை எங்களுக்கு உண்டானாலும் கர்த்தாவே, நீர் எங்களை அந்த நிலையிலிருந்து மாற்றி எதையும் செய்யக்கூடிய பலன் உள்ள திறமையுள்ள ஆற்றல் உள்ள பிள்ளைகளாய் எங்களை நீர் தெரிந்து கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். அதை குறித்த வெளிப்பாடு இன்றைக்கு எங்கள் உள்ளத்தை நிரப்பட்டு எங்களோடு நீர் பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, சபேராமே என்று சொல்லும். டிப்ரெஷன் டு வைட்டாலிட்டி, மன விரக்தியிலிருந்து ஒரு ஜீவன் உள்ள ஒரு வீரியம் உள்ள ஒரு பலன் உள்ள ஒரு வாழ்வை எப்படி வாழ்வது என்பதை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். மறுபிறப்பை பெற்ற நாம் ஆவியினாலே மறுபடியும் பிறந்தாலும் இந்த உலகத்தில் வாழும் பொழுது வாழும் காலங்களிலே நீங்கள் நன்றாக இருக்க வேண்டுமானால் இந்த மனதை குறித்து வேதத்தில் பல காரியங்கள் சொல்லப்படுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். மனம் திருப்பாமல் மனதை மாற்றாதவரை என்னுடைய வாழ்க்கையிலே எந்த மாற்றம் உண்டாவதில்லை. நம்முடைய வாழ்வு மாற வேண்டுமானால் நம்முடைய மனம் கண்டிப்பாய் மாற வேண்டும். ஆகவே சூழ்நிலை மாறணும், சூழ்நிலை மாறணுன்றதை விட முதல்ல உங்கள் மனம் மாறினால் சூழ்நிலைகள் கண்டிப்பாய் மாறும். மாற்றம் அல்ல, இது ஒரு பெரிய மறுரூபம் என்பது தான் ரெண்டு வாரமாக இப்போ நான் காட்டிட்டு வரேன். நிறைய இடத்துல மாற்றத்தை குறித்து போதிக்கிறாங்க, ஆனால் வேதம் மறுரூபத்தை பற்றி சொல்லுகிறது. நீங்கள் மறுரூபமாக முடியும், மனதை புதுப்பிக்கிறதுனாலே நீங்கள் மறுரூபமாக முடியும். ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையும் இந்த எண்ணங்கள் அவர்களை கட்டுப்படுத்தி நிறுத்துது. ஆகவே நாம் வாழ்க்கை நல்ல விதமாக அமையணும்னா இந்த மனம் தேவனுடைய வார்த்தைக்கு ஏற்ப நம்முடைய மனதை மாற்றிக்கணும். அப்போ தான் நம்முடைய வாழ்க்கை வெற்றி உள்ளதாக இருக்கும். ரோமர் 12:2 சொல்கிறது, இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், உலகத்துக்குன்னு ஒரு பேட்டர்ன், இந்த உலகத்துக்கு ஒரு வழி இருக்கு. சூழ்நிலைகளை குறித்தும் பிரச்சனைகளை குறித்து வாழ்க்கையில் சில சூழ்நிலைகள் எதிரடையாக வரும் பொழுது அவங்க எப்படி எந்த பேட்டர்னை பின்பற்றுறாங்களோ அந்த மாதிரி நம்ம வாழக்கூடாது. வேதம் சொல்கிறது, நீங்கள் உங்கள் மனதை புதுப்பித்தால் நீங்கள் மறுரூபமாவீர்கள். இந்த மறுரூபம் சொல்லும்போது ஒரு ரூபத்திலிருந்து இன்னொரு ரூபம். இன்றைக்கு நம்முடைய சூழ்நிலை நம்ம வந்து தோல்வியான ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி தரலாம். பலவிதமான வெளித்தோற்றத்தை உங்களுக்கு இந்த மனம் அழுத்தத்தினாலே நீங்கள் வெளியிலே நீங்கள் யார் என்பதை உங்கள் எண்ணங்கள் பிரதிபலித்து காட்டிடும். ஒரு மனுஷன் எப்படி எண்ணுகிறானோ அவன் அப்படியே இருக்கிறான். நம்ம நிறைய நேரம் கண்ணாடியில் படத்தை பார்க்குறோம், ஃபோட்டோவில் பார்க்குறோம், ஆனால் அது அந்த பர்சனாலிட்டியை ஜனங்க பார்க்கறத விட நீங்கள் யார் என்பது உங்களுடைய ஆக்ஷன், உங்கள் செயல், உங்கள் ஆட்டிடியூடு, உங்கள் மனப்போக்கு ரொம்ப முக்கியமானது. உங்கள் செயலும் உங்கள் மனப்போக்கும் உங்கள் எண்ணங்களோடு தொடர்பு கொண்டு இருக்கிறது. ரட்சிக்கப்பட்டுட்டேன் அதனால் எல்லாம் தானாக சரியாயிடும் நினைக்கிறது ரொம்ப பெரிய தவறுங்க. எண்ணங்களை சரிப்படுத்தாதவரை வாழ்க்கை வெற்றிகரமாக இருக்காது. நீதிமொழியின் புத்தகம் 4:23 சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தையை, வார்த்தைன்னு சொல்லும்போது அவருடைய எண்ணங்கள் பாருங்க, உன் இருதயத்திலே வைத்தால் அதிலிருந்து ஜீவன் புறப்பட்டு வரும்னு சொல்லுது. அதை வந்து கொஞ்சம் ரொம்ப அருமையான ஒரு டிரான்ஸ்லேஷன், குட் நியூஸ் டிரான்ஸ்லேஷன், டுடேஸ் இங்கிலீஷ் வெர்ஷன் அப்படின்ற மொழிபெயர்ப்பில் எப்படி போட்டிருக்கு, பி கேர்ஃபுல் ஹவ் யூ திங்க் யுவர் லைஃப், பி கேர்ஃபுல் ஹவ் யூ திங்க் யுவர் லைஃப் இஸ் ஷேப்ட் பை யுவர் தாட்ஸ், பி கேர்ஃபுல் ஹவ் யூ திங்க் யுவர் லைஃப் இஸ் ஷேப்ட் பை யுவர் தாட்ஸ். எப்படி போட்டிருக்கு பாருங்க, நீங்கள் என்ன யோசிங்க அதை குறித்து ஜாக்கிரதையா இருங்க. அந்த எண்ணங்கள் தான் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு வடிவத்தை கொடுக்கும். என் வாழ்க்கையை எப்படிப்பட்ட ஷேப்பு கொடுக்குதுன்னா என் எண்ணத்துக்கும் என் வாழ்க்கைக்கும் ஒரு வடிவத்தை கொடுக்குது, எனக்கு ஒரு உருவ அமைப்பை கொடுக்குது, என்னை காணக்கூடிய விதத்தில் என்னை போற்றே பண்ணுது, நான் யார் என்பதை வெளிப்படுத்தி விடுகிறது. ஆகவே என கண்மாணவர்களே,
நம்முடைய எண்ணங்கள் அப்படின்னு சொல்லும்போது தேவனுடைய வார்த்தையை நம்முடைய இருதயத்திலே வைக்கும் பொழுது அந்த எண்ணங்கள் உங்களுக்கு வரும் பொழுது உங்கள் வாழ்க்கையை அது வடிவமைச்சிடும். நல்லா இருக்கணும் எல்லாருக்கும் விருப்பம்தான், ஆனால் அது தானாக வர்றதில்லை பாருங்க. ஏன்னா தெரியல, அது கோயிலுக்கு வரும்போது மட்டும் வேற மாதிரி ஆயிடுறாங்க ஜனங்க. மற்ற எல்லா இடத்துலையும் நல்லா கவனிக்கிறாங்க பாருங்கள், எங்கேயா போகணுன்னா என்ன எப்படி போகணும் எங்கே எது திரும்பணும் எல்லாத்தையும் கவனிக்கிறாங்க. ஆனால் வாழ்க்கையில் நம்ம நல்ல ஒரு வாழ்க்கையில் ஒரு திருப்பம் வரணும்னா வேதம் என்ன சொல்லுதோ அது சரியாக நம்ம கவனிக்கிறது இல்லை. அது ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு பாருங்க. ஆகவே வேதம் சொல்லுகிறது நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய வாழ்க்கையை ஒரு பெரிய ஒரு வடிவத்தை கொடுக்குதுன்னா அப்போ தேவனுடைய எண்ணங்கள் நம்முடைய வாழ்க்கையின் மையமாக வாழ்க்கையிலே நம்முடைய வார்த்தையை எண்ணமாக்க வேண்டும். உணர்ச்சியின் அடிப்படையிலே வாழ்ந்துட்டு போகக்கூடாது. உணர்ச்சிகள் எப்பொழுதுமே எண்ணத்துக்கு பிறகு தான் எண்ணங்கள் உணர்ச்சியை பிறப்பிக்கிறது. அதனால் நம்ம என்ன கவனிக்கிறோம், என்ன பேசுகிறோம், எங்கே உட்கார்றோம் என்பது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அந்த உணர்ச்சிகளோட கலந்து இருக்குது. அது சரியாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி இருப்பீங்க, தப்பானால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு டிப்ரெஷனில் போயிடுவீங்க. ஆகவே நம்முடைய மனம் எப்போவுமே அங்கே ஒரு பெரிய பேட்டில், மனசில் ஒரு பெரிய போராட்டம் போயிட்டே இருக்குது. எல்லா சோதனையும் எல்லா டெம்டேஷன் இந்த மைண்டில் தான் வருது. ஆகவே நம்முடைய கண் நம்முடைய காது ரொம்ப முக்கியமானது. ஏனென்றால் இந்த ரெண்டும் தான் நம்முடைய மனதுக்கு போகும் வழியாக இருக்குது. ஒரு வீட்டுக்கு எப்படி வாசலோ அந்த மாதிரி இந்த கண்ணும் காதும் நம்முடைய மனதுக்கு ஒரு வாசல், உள்ளே போகிறதுக்கு ஒரு வழியாக இருக்கு. ஆகவே இந்த ரெண்டையும் குறித்து நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பவுல் சொல்லும்போது சொல்கிறாரு, ரோமர் 7:22-23 சொல்லும்போது அவர் மைண்டில் இருக்கிற பேட்டில் எழுதுறா பாருங்க, எண்ணங்களில் எப்படிப்பட்ட ஒரு போராட்டம் இருந்தது அப்படின் போது இதை பற்றி சொல்கிறாரு. ரோமர் 7:22-23 அந்த வசனத்தை நம்ம பார்க்கலாம். உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் மேல் தேவனுடைய வார்த்தை நான் பிரியமாக இருக்கிறேன்றார். உள்ள எனக்குள்ள என் மனசுள்ள தேவனுடைய வார்த்தை பிரியமாக இருக்கிறேன். 23, ஆகிலும் நல்லா கவனிங்க, என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய், என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயத்தில் இருக்கிறதை நான் காண்கிறேன். என் அவயங்கள் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை அது சிறைப்படுத்தி விடுகிறதுன்னு சொல்றார். அது என்ன பண்ணுதுன்னு பார்க்கும்போது அவர் சொல்றாரு, நான் என்னுடைய மனம் நான் யோசிக்கிற அந்த காரியங்கள் என்னை வந்து சிறைப்படுத்த பார்க்கிறது. என் மைண்டில் ஒரு பெரிய பேட்டில், ஒரு பெரிய போராட்டம் உண்டாகிறத குறித்து சொல்கிறார். அப்போ நம்ம வாழ்க்கை வெற்றிகரமாக சமாதானமாக இருக்குன்னா எப்படி நம்ம மனதை நிர்வகிக்க கற்றுக்கணும், மேனேஜ் பண்ண கற்றுக்கணும், நம்ம மனதை எப்படி ஒரு சரியான விதத்தில் செயல்பட கற்றுக்கணும், எல்லாம் கவனிக்கிறீங்களா? அதனால் நம்முடைய மனதை சரியாக நிர்வகிக்கலன்னா டென்ஷன் ஆகிடும், ரொம்ப ப்ரெஷர் வந்துடும், கான்ஃப்ளிக்ட், கேஓஸ், இதை மாதிரி தைரியம் இல்லாத ஒரு நிலை, எல்லாமே இந்த மனதை சரியான விதத்தில் நீங்கள் மேனேஜ் பண்ணலைனா விட்டுட்டிங்கன்னா அது இஷ்டத்துக்கு போச்சுன்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மன அழுத்தம் உண்டாயிடுது, அப்படியே குழப்பமாயிடுது, பயமாயிடுது. அதனால் இப்போ அந்த மனதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தேவன் இப்பொழுது பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுத்துருக்கார். சபையாக இருக்கிற ஒரு பெரிய பாக்கியம், ராமன் சொல்லுவோமே. ரட்சிக்கப்பட்ட பிறகு இப்போ இதுக்கு முன்னாடி இந்த மனம் என்ன மாதிரி நினைச்சோ இனி அது இஷ்டத்துக்கு போக முடியாதபடி இப்போ தேவன் தமது ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால் வேதம் என்ன சொல்லுதுன்னா, ஆவியான உதவினாலே ஆவிக்கேற்றபடி நீங்கள் சிந்தியுங்கள். அப்போ என்ன, எப்படி நான் எந்த விதமாக நான் சிந்திக்கணும்னா பரிசுத்த தேவன் தமது ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். வெறும் இந்த புத்தகத்தை எடுத்து இப்படி படித்து உங்கள் யோசனை ஆக்குங்கன்னா அது இட் இஸ் நாட் ஈஸி. படிக்கும்போதே பல எண்ணம் வரும். அப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம், தனிமையாக அல்ல, எனக்கு உதவி செய்ய ஒருத்தர் இருக்கிறார் என்று விசுவாசித்து ஆவியானவர் உதவினாலே நீங்கள் தேவனுடைய வார்த்தை, ஆவியும் ஜீவனும் வல்லமையாக இருக்கிற வார்த்தை அவருடைய உதவினாலே உங்கள் மனதை கட்டுப்படுத்த முடியும். கர்த்தர் உங்களுக்கு பேலன்ஸ் செய்ய உதவி செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அப்படின்னா இப்போ நம்ம பார்க்க போகிறோம் எப்படி ஒரு ஹெல்த்தி மைண்ட், ஆரோக்கியமான மனது. எல்லாம் சொல்லுங்கள். சரி, உடம்பு ஆரோக்கியமாக பார்க்குறது எப்படின்னு நிறைய இடத்துல கேட்டிருப்பீங்க. மனசு ஆரோக்கியமாக வைக்கிறத பற்றி கேட்டிருக்கீங்களா? ரொம்ப ரேர், ரொம்ப ரேர். உடம்பை ஆரோக்கியமாக பார்த்துக்கொள்ளணுன்னா கண்டிப்பாக நம்ம உட்கொள்கிற உணவு ரொம்ப முக்கியம். நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்குன்னா சாப்பிட்றது, நம்ம உள்ள இன்டேக், நம்ம என்ன எடுக்கிறோமோ ரொம்ப முக்கியம். ஸ்பெஷலாக சொல்லுவாங்க, இந்த ஜங்க் ஃபுட்லாம் எடுக்காதீங்க,
ஆனால் கண்டதையும் பார்க்குறதெல்லாம் சில பேர் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. எது எது கிடைக்குதோ எல்லாத்தையும் போட போட அது என்ன ஆகிடும்னா உடம்பு அது இஷ்டத்துக்கு போயிட்டே இருக்கும். அது இப்படி தான் என் ஒரு ஷேப் இருக்காது, அது வேறு மாதிரி ஒரு ஷேப் ஆகிடுது. அந்த வடிவம் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே போகிற உணவுக்கும் நம்ம எதை எடுக்கிறோமோ அதுக்கே அந்த உணவுக்கும் நம்மளுடைய சரீரத்துக்கும் ஒரு பெரிய கனெக்ஷன் பார்த்தீங்களா. அதே மாதிரி மனதுக்கும் ஆரோக்கியமான மனது வேணும்னா நீங்கள் எதை இன்டேக் பண்ணுறீங்க, எதை ஃபீட் பண்ணுறீங்க, உங்கள் மனதுக்கு எதை உணவாக கொடுக்குறீங்க என்பதை நான் கவனிக்கணும். ஆனால் நம்ம இதை ரொம்ப முக்கியமானது கவனிக்க வேண்டியதாக இருக்குது. பாருங்கள், கண்ட இடத்துல உட்காந்துக்கிட்டு ஏதாவது ஒன்று கேட்டுக்கிட்டு கண்லேயும் காதிலையும் கண்ட தேவையில்லாத காரியத்தை எப்போ பாரு தவறானதையே பார்த்துட்டு தவறானதையே கேட்டுக்கிட்டு இருந்தோம்னா அது உங்கள் மனம் ஃபுல்லாக நிரம்பிடும். அதனால் தாவீது வந்து சங்கீதத்தில் சொல்லும்போது சொல்கிறாரு, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கணும்னா நீங்கள் உட்கார்ற இடம் ரொம்ப முக்கியமானது. சங்கீதம் 1வது சங்கீதத்தை படிக்கலாம். சங்கீதம் 1வது சங்கீதம் 2வது வசனத்தை நம்ம படிக்கலாம். சங்கீதம் 1:2 கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்புறம் 1லேருந்து படிக்கலாம், 1வது வசனம். துன்மார்க்கருடைய ஆலோசனைபடி நடவாமல் பாவியர் வழியிலே நில்லாமல் பரியாசக்காரர் உட்காரமிடத்திலே உட்காராமல். முதல்ல வேதத்தை தியானிக்கிறதுக்கு முன்னாடி சில காரியத்தை சொல்லி கொடுக்குறாரு. நம்ம எங்கே உட்காடுறோம், யார் வழியில் போகிறோம், யாரோட அசோசியேட் பண்ணுறோம் ரொம்ப முக்கியம். இப்போ அந்த நாள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மீடியாஸ்லாம் அவ்வளோ இல்லை, டிவி மற்றும் இப்போ இருக்கிற செல்ஃபோன் அந்த மாதிரி அந்த நாள்லாம் கிடையாது. இந்த டெக்னாலஜிலாம் ரொம்ப அப்படி கிடையாது. ஆனால் எப்படி அவங்க சேட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும். பொழுது போகாதவங்க அதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வெட்டியாக ஒரு மரத்து கீழே போய் உட்காருவாங்க. எல்லாம் வேலை இல்லாதவங்க அப்புறம் ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கிறவங்கெல்லாம் கூட்டமாக வந்து நிற்கிற ஒரு இடம் இருக்குது பாருங்கள், அந்த மரத்தடியில் வந்து உட்காந்துருவான். அது காலப்போக்கில் அங்கே பார்த்தாங்க மரத்தில் உட்காந்து பேசிகிட்ருக்கானேன்னு சொல்லி அவன் பேசி டயர்டாகிறான்னு சொல்லி அங்கே ஒரு டீ கடையை போட்டான். அவன் ரொம்ப உஷாராக பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு இவங்களுக்கு பக்கத்துலேயே ஒரு டீ கடை போட்ட உடனே டீயை குஷ்டு உட்காந்து பேசிக்கிட்டே இருப்பான். அப்புறம் காலப்போக்கில் டீ கடையில் உட்காந்து பேச ஆரம்பித்தாங்க, பெஞ்சு கடை. இங்கே உட்காந்துட்டு ஊரு கதையும் வந்த கதையும் உட்காந்து பேசிட்டு அவங்க மைண்டில் ஃபுல்லாக எல்லாத்தையும் தப்பு தப்பானதெல்லாம் நிரப்ப ஆரம்பித்தாங்க. இப்போ நம்ம எங்கேயும் போவேன்னா எல்லாமே எல்லா கடையும் உள்ள வீட்டுக்கும் வந்துட்டு இருப்போம். இப்போ டீ கடைக்கும் போவேன்னா மரம் வச்சுருக்கிற ஒரு இடத்துக்கும் போவேன்னா வீட்டிலே ஏசி பண்ணியாச்சு, குளுகுளுன்னு இருக்குது, ஊரு கதையும் ஒம்பு கதையும் மொத்தமாக வீட்டுக்கே வந்துடுது. எல்லாத்தையும் போட்டு பார்த்துக்கிட்டு சேட் பண்ணிக்கிட்டு இங்கேருந்து வீடியோ சேட்டு ஆடியோ என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் போட்டு கேட்டுக்கிட்டு நமக்கு வந்து நேரம் போகிறதே தெரியல, அப்படியே போயிட்டே இருக்குது. இப்போ நம்ம எதை ரொம்ப முக்கியமாக கவனிக்கிறோம், எதுக்கு நம்ம நேரத்தை ப்ரையாரிட்டி எது முக்கியமாக முதல் இடம் எதுக்கு கொடுக்குறோன்னு கவனிங்க. இப்போ அதுதான் நம்முடைய வாழ்க்கை, நம்ம மனது ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு நம்ம மனம் ஆரோக்கியமாக இருக்குன்னா நம்ம என்னத்தை ஃபீட் பண்ணுறோன்றது ரொம்ப முக்கியமானது. எப்போ பாரு பயமானதையும் கவலையானதையும் மற்றவர்களுக்கு கதையும் கொண்டு வந்து உட்காராமல் நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா கர்த்தருடைய வேதத்தை. கர்த்தர் சொல்றார் மனுஷன் அப்பத்தினால் மட்டுமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும். அப்போ நான் சொல்கிறேன், தேவனுடைய வார்த்தை நல்ல தகவல் தருகிறது. பெஸ்ட் இன்ஃபர்மேஷன் கிவ்ஸ் பெஸ்ட் டிசிஷன் கிவ்ஸ் பெஸ்ட் லைஃப். நல்ல தகவல் நல்ல தீர்மானத்தை கொடுக்கிறது, நல்ல தீர்மானம் நல்ல வாழ்வை கொடுக்கிறது. எப்படி இருக்குது பாருங்க, இதெல்லாம் ஒரு பிரின்சிபல். சில அறிவு சில நல்ல தகவல் சொல்லும்போது நாலேஜ் நோயிங் சம்திங், நல்ல தகவல் எடுக்கும்போது நம்ம நல்ல தீர்மானத்தை எடுக்க வைக்கிறது. அந்த நல்ல தீர்மானம் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையை நல்ல ஒரு வாழ்க்கையை நமக்கு அமைச்சு கொடுக்குது. கோயிலில் போய் ஆண்டவர் எப்படியாவது நல்ல செய்யணும், நம்ம உட்கார இடம் ரொம்ப முக்கியம் பார்த்தீங்களா. உங்களை விட ரொம்ப மோசமான ஆள்கிட்ட போய் உட்காரக்கூடாது. உங்களை விட கொஞ்சம் தெரிஞ்சு கொஞ்சம் அனுபவம் உள்ளவங்க உங்களுக்கு நல்ல சொன்னால் ஏதாவது உங்களுக்கு ஆலோசனை கொடுத்து உங்கள் வாழ்க்கையை பில்டப் பண்ணி கட்டி எழுப்புற மாதிரி ஆளாக இருக்கணும். போகும்போதே உங்களுக்கு இருக்கிறதையும் ட்ரெயின் பண்ணி பயத்தை உள்ள விதைக்கக்கூடிய ஒரு ஆள் பக்கத்தில் போய் உட்கார்றது அவாய்ட் பண்ணிடணும். ரட்சிக்கப்பட்டவங்களாக கவனிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம போனோம்னா அவர்கிட்ட பேசுகிறோம்னா நமக்கு ஏதாவது அதுலேருந்து ஏதாவது நல்லது கிடைச்சிருக்கான்னு பார்க்கணும். கிடைச்சதெல்லாம் குப்பை,
கிடைச்சதெல்லாம் பயம், கிடைச்சதெல்லாம் ஒன்றுமே இல்லை, வெறும் ஜோக்கு வெட்டி கதை இதை மாதிரி பேசிட்டு ஏன் என் குடும்பம் இப்படி இருக்குன்னா அந்த நல்லது வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது, நல்ல வாழ்க்கை அமையாது. அப்ப நமக்கு என்ன தேவை? நல்ல தகவல் தான். நல்ல இன்ஃபர்மேஷன் எதுல இருக்குன்னா கர்த்தருடைய வார்த்தையில தான் இருக்கு. நல்ல தகவல், நல்ல செய்தி, நல்ல செய்தி என்பது வேத புத்தகத்துல மட்டும்தான் மனுஷனுக்குரிய நல்ல செய்தி இதுல இருக்கு. அந்த நல்ல செய்தியை கேட்கறதோ மட்டுமல்ல, அந்த நல்ல செய்தியை கேட்ட பிறகு நீங்க எடுக்க வேண்டிய தீர்மானம் ரொம்ப முக்கியமானது. நல்ல செய்தியை கேட்கிறோம், ஆனா அந்த இடத்துல தீர்மானம் எடுக்க வேண்டிய இடத்துல நம்ம சரியா அதை சூஸ் பண்றதில்ல, தீர்மானிக்கிறதுல அப்படியே விட்டுறோம். ஆனா பாருங்க, தவறான இடத்துல தகறான தகவல் கிடைச்ச உடனே தப்பு தப்பா தீர்மானம் எடுக்கிறோம். இன்னும் சொல்ல போனா தீர்மானம் எடுக்கிறத விட நீங்க தீர்மானத்தை அவங்க கையிலே கொடுத்துடுறீங்க. எவ்வளவு டேஞ்சர் பாருங்க. எனக்கு தெரியலங்க, நீங்களே பண்ணி கொடுத்துறீங்கன்றீங்க, வேற ஒண்ணுமே இல்லை, அவர் உங்க தலையெழுத்தை மாத்த போறாருன்னு அர்த்தம். இப்போ ஒரு 35,000 உதாரணம் சொல்ல பாருங்க, ஒரு 50,000 போன் வாங்கிட்டீங்க, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல, அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டீங்கன்னா சுத்தி ஒளிய வச்சு அவன் பெருட்டு ஏதோ ஒரு இதுல காட்டினா பாருங்க, ஒரு ஜோக்ல இதை கொஞ்சம் ஓபன் பண்ணி கொடுறான், சுத்தி ஒளி வச்சு ஓபன் பண்ணி கொடுத்துட்டான். அவ்வளவு அந்த 35,000-50,000 போனுடைய கெதி அந்த முட்டாள் கையில் இருக்குது. இப்போ அந்த முட்டாள் என்ன தீர்மானம் பண்றனோ அதுதான் உங்க கையில வரப்போகுது. அதனாலதான் வேதம் சொல்லுது, நீங்க தப்பான இடத்துல போயிட்டு நீங்க தவறானதெல்லாம் அவங்ககிட்ட கொடுத்து அவன் ஓபன் பண்ணி உங்க வாழ்க்கை அழிச்சிடக்கூடாது. ஆகவே வேதம் என்ன சொல்றதுன்னா, எங்க தகவல் கிடைக்கும், எங்க நல்ல செய்தி கிடைக்குதுன்னா, கர்த்தர் சொல்றாரு நான் என் வார்த்தையை கொடுத்துருக்கேன், என் வார்த்தையே நீ, கர்த்தர் சொல்றாரு அது வெறும் அப்பம் மட்டும், இந்த உலகத்தில் உயிர் வாழ்றதுக்கு வெறும் உணவு, அந்த உணவு மட்டுமல்ல, தேவனுடைய வாய்ந்த புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையால நீங்க நல்லா வாழ முடியும். ஆமென். சங்கீதம் 119:47 பாத்தீங்கன்னா, தேவனுடைய வார்த்தையை குறித்த தகவல் கிடைச்ச பிறகு அவனுடைய வாழ்க்கை எப்படி மாறுது பாருங்க. உன்னுடைய வார்த்தைக்கு நான் கையெடுப்பேன் அப்படி சொல்றாரு பாருங்க. ஜெபம் எப்படி வருது பாருங்க, வார்த்தையில பிரியமா இருக்காராம், வார்த்தையில் கையெடுப்பேன்னு சொல்லும்போது வார்த்தையே அவருடைய வாழ்க்கையில எண்ணமாகி அந்த எண்ணத்தை ஜபமாக்குறார். இந்த தகவல் கிடைச்ச உடனே அந்த வார்த்தையில் ஒரு பிரியம் உண்டாகி அதுவே அது அந்த வார்த்தையை கையெடுப்பேன்னா ஐ கிரை அவுட், நான் ஜெபிக்க, அந்த பிரேயர் ஜெபமா மாறுது. அப்ப என்னுடைய தேவனுடைய வார்த்தையில என்னை குறித்து எழுதப்பட்ட தகவல், நான் யார், எனக்கு அவர் என்ன செய்திருக்கிறார், அவருக்கு நான் என்னவாக இருக்கிறேன் என்ற செய்தியை கிடைச்ச பிறகு நான் என்ன தீர்மானம் எடுக்கிறேன், அது உண்மைதானா, அது என்னுடையதானா, சரியான தீர்மானம் எடுக்கிறேனா, என் நல்வாழ்வு வர்றதுக்கு முன்னாடி இந்த புத்தகத்தில் இருக்கிற இந்த செய்தி எனக்கு கொடுக்கப்படும் பொழுது நான் வெறும் கேட்கிறனாய் மட்டுமல்ல அதை குறித்து என்ன தீர்மானம் எடுத்திருக்கேன், எப்படிப்பட்ட சித்தம் கொண்டிருக்கிறேன் என்பது மிக முக்கியமானது. நிறைய பேர் இதில் குறிப்பிட்ட வார்த்தையை சொல்லும் போது அதில் விரும்புறதில்லை. காலையில் கூட பேதுரு சொல்ல, பேதுரு சொன்னதை எடுத்து நான் காட்டினேன், 1 பேர் 3:9 சொல்றாரு நீ ஜீவனை விரும்புன்றார். ஏன் ஜீவனை விரும்ப சொல்ல, ஜீவனை பத்தி சொல்லப்படுது, தகவல் கொடுக்கப்படுகிறது, பாவத்தின் நிமித்தம் மரணத்தில் இருந்த நமக்கு அவர் ஜீவன் அதிபதியானவர், ஜீவனை நமக்கு கொடுத்திருக்கிறார், நல்வாழ்வை கொடுத்திருக்கிறார், நன்மையை கொடுத்திருக்கிறார், உங்களுக்கு கொடுத்த அழைப்பே ஆசீர்வாதத்துக்காக தான் கர்த்தர் உங்களை அழைச்சிருக்காரு. ஆகவே ஜீவனை விரும்புன்னு சொன்னா தீர்மானம் எடுக்க வேண்டியது யாரு, என்ன இதெல்லாம் நமக்கு தேவைதானா அப்படின்றதுக்கும் விட்டுடலாம். அப்ப நம்முடைய வாழ்க்கை அப்படியே தான் நின்னுடும். ஆனா அதுக்கு அடுத்த தகவல் கிடைத்த பிறகு நான் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இருக்கேன், நான் தீர்மானம் எடுக்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கேன், நான் தீர்மானிக்காம எனக்கு நல்ல வாழ்வு வர முடியாது. ட்ரெயினுக்கு போறவங்க இந்த ஒரு மதுரைக்கு போறீங்க வச்சுங்க, நீங்க டிக்கெட்டை வாங்கி கொடுத்துட்டாங்க, ரிசர்வேஷனும் பண்ணி கொடுத்துட்டாங்க, போறதுக்கு தீர்மானம் பண்ணீங்களா, அதான் முக்கியம். ட்ரெயின் ரெடி, ஆர் யூ ரெடி? நீங்க ரெடி இல்லைனா ட்ரெயின் போயிடும். உங்க ஒருவருக்காக அந்த ட்ரெயின் நாங்கள் இருக்க போறதில்ல, ஆளே வர ட்ரெயின் கிளம்பி போயிடும். அதே மாதிரி வாழ்க்கை என்பது ஒரு டிராவல் பண்ற மாதிரி, ஒரு வாழ்க்கை ஒரு பிரயாணம் மாதிரி, கர்த்தர் இந்த ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையை நம்ம கடந்து போகிறது. நேற்றைய தினத்தை நீங்க இன்னைக்கு கொண்டு வர முடியாது, ஆனா ஒவ்வொரு நாளும் நல்ல செய்தியை கேட்கும் போது நாளை கடத்தாம ஒரு நல்ல தீர்மானம் எடுத்து இதுதான் என்னுடைய வாழ்க்கையின் பிரயாணம், இது இந்த பாதையை நான் தெரிந்து கொள்கிறேன், ஜீவனை விரும்புகிறேன், கண்டிப்பா நல்ல நாளை பார்ப்பேன்னு சொல்லி என்னைக்கு நீங்க தீர்மானம் எடுக்கிறீங்களோ அப்பதான் உங்க வாழ்விலே நல்வாழ்வு தொடங்கும். ஒவ்வொரு நாளும்
இந்த தீர்மானம் எடுக்கிறதுக்கு, எண்ணங்கள் மாற்ற உங்கள் மனதை எப்படி ஃபீட் பண்ணுறோம், கர்த்தர் வார்த்தையை கேட்குறோம், தகவலை கேட்குறோம், தீர்மானம் எடுக்கிறதுக்கு வார்த்தையை ஜபமாக பண்ணுறோம், அவருடைய உதவியை கேட்கணும். சங்கீதம் 119:97 பாருங்கள், அவன் எப்படி கர்த்தர்கிட்ட இருந்து உதவியை கேட்குறான் பாருங்கள். சங்கீதம் 119:97 முத வேதத்தில் நான் எவ்வளோ பிரியமாக இருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம் சொல்கிறான். உங்கள் வேதம் உங்களுடைய வார்த்தை எனக்கு வந்து எவ்வளோ பிரியமாகறேன்னா நாள் முழுவதும் அதே தான் யோசிச்சுட்ருக்கேன். மைண்டில் எப்படி யோசிக்கிறான் பாருங்க, நம்ம என்ன யோசிக்கிறோம் நாள் முழுதும், பயத்தையும் கவலையும் போட்டு அதையே யோசிச்சுட்டு இருந்தோம்னா அப்புறம் எப்படி என்ன யோசிக்கிறோமோ அதான் நம்முடைய வாழ்க்கையில், அதான் என்ன உள்ள போடுறோமோ அதான் அவுட்கம், அதான் வெளியே வரப்போகுது. ஆக நீங்கள் எண்ணங்கள் மாறி தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது கத்த சொல்றாரு பாருங்க, நீர்கால்கள் ஓரமாய் நாட்டப்பட்ட மரத்தை போல இருப்பவர் ஒரு பிக்சர் ஒன்று கொடுக்குறாரு. பசுமையாயிடுவே, செழிப்பாயிடுவே, எப்படிப்பட்ட வாழ்க்கை வரேன்னா போய் பாரு, நீர்கால்கள் ஓரமா மரம், அந்த ஆறுகள் ஓடுகிற அந்த ஓரமா இருக்கக்கூடிய போய் மரத்தை போய் பார், அந்த மரம் எப்படி பச்சை பசையில் இருக்குதோ அது போல கதை சொல்ல வாழ்க்கை கணிதரும் வாழ்க்கையா இருக்கும், வறண்டு இருக்க மாட்டீங்க. தப்பாம கண்டிப்பா நீங்க டியூ சீசன் வரும்போது கண்டிப்பா கனி கொடுப்பீங்க, தாட்சி இல்லாத ஒரு வாழ்வு உங்களுக்கு இருக்கும். ஆமென். சங்கீதம் 16:7 அவன் சொல்றான் பாருங்க, இரவும் பகலும் இதே தான் அவனுக்கு வேதம் கிடைச்ச உடனே அவன் சொல்றான், இரவு அதுவே எனக்கு பிரியும். அப்புறம் என்ன சொல்றாரு பாருங்க, 16:7 எனக்கு ஆலோசனை சொல்லும்போது எனக்கு சில ஐடியா கொடுத்திருக்காரு கர்த்தர், நான் அந்த கர்த்தரை துதிப்பேன், ராக்காலங்களிலும் என் உள்ளம் திரியங்கள் என்னை புரிய வைக்குது, எனக்கு சில காரியத்தை உணர்ந்து கொள்கிறேன். எனக்கு உதவி செய்கிற ஒருத்தர் இருக்கிறாரு, வாழ்க்கையில் மன விரக்தியில் போகாம தேவனுடைய வார்த்தையை நீங்கள் யோசிக்க தொடங்குங்க. பிரச்சனை கண்ணில் பார்த்த காரியம், காதில் கேட்ட செய்தி உங்களுடைய மனசில் அது போய் தங்கிடக்கூடாது, தேவனுடைய வசனம் உள்ளே போகணும். அப்போது ரோமர் புத்தகத்தில் 8 பவுல் சொல்கிறாரு, மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையும் 8:6 பார்த்தீங்கன்னா அங்கே தெரியும். அப்போ மாம்ச சிந்தை என்பது தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக சிந்திப்பது, ஆவியின் சிந்தை என்பது பரிசுத்த ஆவியான உதவியினாலே வசனத்தை தியானிப்பது. அப்ப தேவனுடைய வார்த்தைக்கு நேர் எதிரான அநேக எண்ணங்கள் வருது. ரட்சிக்கப்பட்டாலும் நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டாலும் உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அல்லது நெருக்கங்கள் வரும்போது, கஷ்டங்கள் வரும்பொழுது நமக்கு வேறு விதமான எண்ணங்கள் வருது. அப்படிப்பட்ட எண்ணங்கள் உங்களில் வராம நீங்கள் அப்படி யாராவது உங்களுக்கு தகவல் கொடுக்கும்போது, சில இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க, வியாதி வரும்போது, கஷ்டம் வரும்போது, துன்பம் வரும்போது எல்லாம் கவனிக்கிறீங்களா? பீப்புள் ஆர் ரெடி டு கிவ் ஃப்ரீ கவுன்சில். பார்த்துருக்கீங்களா நீங்க, உடம்பு சரியில்லைன்னா இலவசமாக ஆலோசனை கொடுப்பாங்க, ஒன்றும் இல்லைக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு இஞ்சியில் 2 போட்டு தட்டி குடி சரியாயிடும், அவங்க குடிச்சாங்களா கேளுங்க. எந்த பிரச்சனைக்கும் இலவசமாக ஆலோசனை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அதை நம்ம ட்ரை பண்ணுறோம், அவங்க சொல்கிறத கேட்குறோம், சரி எனக்கு அதை பற்றி தெரியாது, அந்த மருந்து பற்றி நான் பேசவில்லை, பட் ஆனால் கண்டிப்பாக இலவசம் ஆலோசனை நிறையா இருக்குதுங்க. ஒவ்வொரு கஷ்டமும் துன்பங்கள் வரும்பொழுது, உங்கள் வீட்டில் பிரச்சனை வரும்பொழுது ஆலோசனை கொடுப்பாங்க, அவங்க எண்ணத்தை கேட்டு நீங்கள் தீர்மானம் எடுத்துட்டீங்கன்னா அதோடைய கான்சிக்வன்ஸ் கண்டிப்பாக உண்டு, நீங்கள் விக்டிம் ஆகிடுவீங்க, நீங்கள் பலியாடாக மாறிடுவீங்க. அப்புறம் வாழ்க்கையில் இப்படிலாம் துன்பங்கள் வந்த பிறகு நான் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு இந்த இப்படி இருக்கிறேன்னு சொன்னால் யார் ஆலோசனை கேட்டீங்க, யார் ஆலோசனை கேட்டு நீங்கள் தீர்மானம் எடுத்தீங்க. வேதம் சொல்கிறது என்னுடைய வார்த்தையிலே என்னுடைய ஆலோசனை. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வேதம் சொல்கிறது, எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். இடுக்கமான நேரம், நெருக்கமான நேரம், கடினமான சூழ்நிலை, விரக்தி உண்டாக்கக்கூடிய பலவிதமான சூழ்நிலைகள் உருவாகும்போது தாவீது சொல்கிறாரு, எனக்கு ஆலோசனை கொடுத்த ஒரு கர்த்தர். அந்த ஆலோசனை எங்கே இருக்குன்னா அவன் சொல்கிறான், உங்களுடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன், வார்த்தையை நான் கற்றுக்கொண்டேன், தேவனுடைய வார்த்தை எனக்கு உணர்த்துகிறது, என்னை புரிய வைக்கிறது, உள்ளந்திரயங்களை உணர்த்துகிறது, என் ஆவியிலே ஆவியான உதவியினாலே சில காரியங்களை நான் உணர்த்தப்படுகிறேன். எப்படிப்பட்ட தனிமையான நேரம் வந்தாலும் வார்த்தை சொல்லுது, நான் உன்னோடு இருக்கிறேன், உனக்காய் நான் யாவையும் செய்து முடித்தேன், உன் வலதுகையை நான் பிடித்து உனக்கு துணை நிற்கிறேன், பயப்படாதே, உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அந்த கூட்டம் என்னால் கூட்டப்பட்ட கூட்டம் அல்ல,
ஒரு வழியாய் வருகிறவன் ஏழு வழியாய் ஓடி போவான். வார்த்தையை படிக்கும் சிலர், பயப்படாத, வெற்றி கொடியாக நான் இருப்பேன், நான் உன் புகலிடம், நான் உன் மறைவிடம், நான் உன் தஞ்சம், நான் உன் மனவாளன், நான் உன் கூட இருக்கிறேன் சொல்லி இந்த வார்த்தை கேட்க 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 தியானிக்க தியானிக்க நல்ல ஹெல்த்தி மைண்ட், ஆரோக்கியமான மனமா இருக்கும். பிரச்சனையை கேட்க 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 மைண்ட் ஃபுல்லா சிக்காயிடும். நோய் பிடிச்ச மனது, மனசுல நோய் பிடிச்சிருச்சுன்னா மென்டல் இல்னஸ் சொல்றாங்க. உடம்புல ஜுரம் வந்துச்சுன்னா அதுல ஏதாவது பாக்டீரியா இருந்தா மருந்து கொடுத்து அதுக்கு எதிர்ப்பு என்னவோ அது மருந்து கொடுத்து சரிப்படுத்தலாம். கொஞ்சம் நல்லா கவனி. மனசுல நோய் பிடிச்சதுன்னா அதுக்கு மருந்து கொடுத்து சரிப்படுத்த முடியாது, ஏன்னா அது கிருமி கிடையாது. ஏதாவது கிருமியா இருந்தா செய்யலாம், அந்த மருந்து இருந்து கொடுத்து அதை அந்த கிருமியை கொல்லலாம். ஆனா மனசுல நோய் வந்துருச்சுன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது. ஒரே ஒரு வழி தான் இது, அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க இது வரைக்கும், நல்லா தூக்க மாத்திரை கொடுத்து தூங்க வச்சிருவாங்க. தூக்க மாத்திரை கொடுத்து தூங்காத நிலை வரும்போது அடுத்தது கொடுப்பாங்க, ட்ராங்குலரைஸ் பண்ணிடுவாங்க. ஒரு ஒரு பொருள் எடுக்கும்போதே இது உனக்கு சப்போஸ் 200 கிராம்னா 1/2 கிலோ மாதிரி இருக்கும், மயக்கமாக இருக்கும், நடக்கும்போதே பறக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான், சாப்பிட வேண்டியது படுக்க வேண்டியது, சாப்பிட வேண்டியது படுக்க வேண்டியது, ஒல்லியாகிறால் தரிசாயிடுவோம். என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மனசை யோசிக்காமல் இருக்கிறதுக்கு அந்த மனதை அப்படியே பிரெயினை மாத்திரை கொடுத்து அப்படியே மயக்கத்தில் வச்சிடறாங்க. நான் சொல்கிறேன், மன அழுத்தத்தில் போயிட்டீங்களா? வாழ்க்கையில் சில பிரச்சனை நிமித்தமாக நீங்கள் மன உளைச்சலோட ராத்திரி தூங்க முடியாமல் பயமும் பின்னாடி ஏதோ ஒன்று முன்னையும் பின்னையும் போகிற மாதிரி ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி பலவிதமான நெருக்கத்தில் இங்கே இருந்தால், இன்றைக்கி இந்த ஒரு நல்ல செய்தி நான் கொண்டு வந்திருக்கேன். கர்த்தருடைய வார்த்தையை கொஞ்சம் அதை வார்த்தையை அந்த ஆலோசனை சொல்லுது, பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், மெய்யாகவே உங்கள் பலங்களை ஏற்றுக்கொண்டு நோய்களை சுமந்தாரே. அந்த வார்த்தையை எண்ணமாக்கி நீங்கள் அவர் கொடுத்த ஆலோசனை எண்ணி பாருங்க. நான் உன்னுடைய தேவன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், இக்கட்டு நாளில் நான் உன்னோடு இருப்பேன், உன்னை வழி நடத்துவேன் சொன்னார. அந்த வார்த்தையை உறுதியா பிடிச்சு பாருங்க, மைண்ட் ஹீல் ஆயிடும். உலகம் தர முடியாத சமாதானத்தை கதை நான் வைத்து போகிறேன், உன் இருதயம் கலங்காது இருப்பதாக. ஆமென். கெட்ட கெட்ட தப்பான பயமான மோசமான எண்ணங்களை பிசாசு கொடுத்து நம்மளை அழிக்க பார்க்கிறான். ஆனா கர்த்தரோ நல்ல நல்ல வார்த்தையை கொடுத்து நம்மளை வாழ வைக்கும்படி பார்க்கிறார். நல்ல செய்தி கேட்கும் போதெல்லாம் தீர்மானம் எடுக்கணும். அவர் சொன்ன வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கணும். அவர் சொன்னவர் உண்மையுள்ளவர். எனக்கு அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார், கண்டிப்பாக எனக்கா யாவியம் செய்து முடிக்கிற ஒரு தேவன், நான் கலங்க மாட்டேன். ஆமேன், ஹல்லேலூயா. அப்போ தப்பான ஆலோசனை கேட்குற இடத்த விட்டுட்டு தேவனுடைய வார்த்தையை நீங்கள் தியானம் பண்ண தொடங்குங்க, கேளுங்க, விசுவாசிங்க, தீர்மானம் எடுங்க. சொன்னா சொன்னவர் உண்மை உள்ளவர். எல்லாம் சொல்லுவோம். அப்போ அவர் வார்த்தை சொல்றது, நான் குணமானேன், உடனே தீர்மானம் எடுக்கணும். ஆமா, நான் குணமாயிட்டேன், அப்படி தீர்மானம் எடுக்கணும். ஒரு ஆமேன் கூட வரமா. நீங்க மெடிக்கல் ரிப்போர்ட்டு கொடுக்குறாரு டாக்டர், நீங்க ஸ்கேன் பண்றீங்க, ஏதோ ஒன்று உங்களுக்கு அது என்னன்னே தெரியாது. இப்போ ரிப்போர்ட்டை படிக்கிறவர் உங்களுக்கு சொல்றாரு, அவர் டாக்டர், அவர் சொல்றாரு, பார்த்துட்டு சொல்றாரு, ஒன்றும் இல்லையம்மா, நல்லா இருக்குதுன்னு ஒன்னே, நம்புறீங்களா இல்லையா? பேச்சே வரமாட்டேன். நம்புறதா? ஃபுல் சிரிப்போட வரமாட்டீங்க? என்ன ஒரு சந்தோஷம், என்ன ஒரு மகிழ்ச்சி! என்ன சொன்னார் அந்த ரிப்போர்ட்டை படிச்சு? சொன்னார், சொன்ன உடனே அப்படியே நம்புறீங்க. இந்த ரிப்போர்ட் எடுத்து படிச்சு சொல்லும் போது நம்புறோமா? என்னமோ பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு, நேரம் போல உணவு அப்படின்ற மாதிரி ஆயிடுது. ஆனா வேதம் சொல்லுது, நீங்கள் குணமானீர்கள். வேதம் சொல்லுகிறது, அந்த சத்ருவை இயேசு அழித்து போட்டார். வேதம் சொல்லுகிறது, பிசாசின் கிரியைகளை அவர் அந்தமாக்கினார். அவர் சொல்ல, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10000 பேரும் விழுந்தாலும் அணுகாது. அந்த துன்மார்க்கனுக்கு முன்பாய் உனக்கு பந்தி ஆயத்தப்படுத்தி உன் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணிட்டு சொல்றாரு. பயப்படாத, உயிருள்ள நாளெல்லாம் உனக்கு நன்மையும் கிருபையும் தான் தொடரும். உடனே நம்ம தீர்மானம் எடுக்கிறோமா? அப்படி, ஆமா அப்படிதான், அது கண்டிப்பா அப்படிதான் தொடரும். அப்படின்ற தீர்மானம் எடுத்தாதான் நல்வாழ்வு தொடங்கும். அவ உயிர் வரைக்கும் நல்லது நடக்குமா என்ன? அதெல்லாம் சும்மாங்க அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. ஆனா கர்த்தர் சொல்றார், உயிர் உள்ள நாளெல்லாம், ஜீவன் உள்ள நாளெல்லாம் என்ன தொடரும்? சத்தமா சொல்லுவோம்,
உடனே தீர்மானம் எடுத்தோம், இதுதான் என்னுடைய தீர்மானம், இனி என்ன தொடர்ந்து வர்றது கஷ்டம் கிடையாது, துன்பம் கிடையாது, பயம் கிடையாது, தோல்வி கிடையாது சொல்லிட்டாரு. நானும் தீர்மானம் எடுத்துட்டேன், கண்டிப்பா அதுதான் தொடர்ந்து சொல்லி பாருங்க, திறந்து திரும்ப சொல்லி பாருங்க, கண்டிப்பாய் நல்வாழ்வு வரும். எத்தனை தடவை சொன்னாலும் கொஞ்சம் கஷ்டம் வந்தோடனே நம்ம என்ன சொல்றோம் பாருங்க, என்னமா வந்த கஷ்டமே வந்துட்டு இருக்குது, வரா மாதிரி போறது வரா மாதிரி வருது. அது கூட சில பேர் சொல்றது ரொம்ப வேடிக்கையா இருக்கு, கரெக்டாக அந்த ஜூலை மாசம் ஆனால் வந்துடுங்க, செப்டம்பர் மாதத்துக்கு மேலே எனக்கு கஷ்டம் வந்துடும், அப்படியே மூச்சு இழுக்கும் எனக்கு, சில பேர் சொல்லுவாங்க எனக்கு சரியாக இருக்காது, ஆனால் மார்ச் வந்தால் சரியாயிடும், அவங்களே டைம் போட்டிருக்காங்க, அதுக்கு என்ன நான் குத்தகை கொடுத்துருக்காங்க கான்ட்ராக்ட், அந்த தேதியிலேருந்து இந்த தேதி வரைக்கும் அது கரெக்டாக தேடி வந்துடும் அந்த நோய், வெரைட்டி அடிக்கணும், எண்ணத்தை மாற்றணும், காலங்கள் மாறினாலும் சீசன் மாறினாலும் என் கர்த்தருடைய வார்த்தை மாறாது, இஸ் வேர்ட் இஸ் இட்டர்னல், அந்த வார்த்தை நித்தியமானது. ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய வார்த்தையை நம்ம வந்து ஆரோக்கியமான மனம் இருக்கு, நான் முதல் காரியம் சொன்ன வசனத்தை ஃபீட் பண்ணுங்க, நல்ல இடத்துல உட்காருங்க, அந்த வார்த்தையை அதில் ஆலோசனை இருக்கு, அதை கேட்ட பிறகு நல்ல தீர்மானம் எடுங்கன்னு சொன்னேன். அப்போ நல் வாழ்வு உண்டாகும், ஹெல்த்தி ஆகிடும், மைண்ட் ஹெல்த்தியானாக்கா வாழ்க்கையை நல்லாயிடும். ரெண்டாவது, அழிக்கிற கெடுக்கிற எண்ணத்திலிருந்து நீங்கள் வெளியே வர கற்றுக்கணும். யூ ஹாவ் டு ஃப்ரீ யுவர் மைண்ட். ஒருபோதும் பழைய மனசு உங்களை சிறைப்படுத்த விடக்கூடாது, ஓல்ட் நேச்சர், பழைய சுபாவம் உங்களை நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது. பழைய மனுஷனும் சுபாவத்தையும் கலைந்து போடுங்கள். ஆமென். இதுக்கு முன்னாடி அவன் நமக்கு வச்சு என்னென்ன செய்தானோ அதே எண்ணத்தை திரும்ப கொண்டு வருவான். நீங்கள் அவனுக்கு என்டர்டெயின் பண்ணக்கூடாது. ரொம்ப ரொம்ப கோபமான ஆளாக இருந்தீங்கன்னு வச்சிங்களேன், ரட்சிக்கப்பட்ட பிறகு அதே மாதிரி உங்களுக்கு கோபத்தை கொண்டு வருவான், விடக்கூடாது. உடனே தெரிஞ்சு இல்லை இல்லை இல்லை, நான் இப்போ பழைய மனுஷன் இல்லை, கிறிஸ்துக்குள் புது மனுஷன், பழைவைகள் ஒழிந்து போயினேன், எல்லாம் புதிதாயினேன். எல்லாம் சொல்லுவோம், எல்லாம் புதிதாயினேன். எப்போ பாரு, பிசாசு சூழ்நிலையை பயன்படுத்தி உங்கள் மனதை திருட பார்க்குறான், அவன் கண்ட்ரோல் எடுத்துக்கணும்னு பார்க்குறான். எப்படி அவன் உங்கள் மனதை கட்டுப்படுத்துகிறான்னா, உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை சூழ்நிலையெல்லாம் எடுத்து வந்து கொடுத்து நீங்கள் அவனுக்கு ஏற்ற பிரகாரம் சிந்திக்க வைக்க பார்க்குறான். எப்படிக்கு தேவனுடைய வார்த்தைக்கு எதிரான எண்ணங்களை கொண்டு வந்து சூழ்நிலையை காட்டி பேசுகிறானோ, எனக்கு கருமையானே நீங்கள் உடனே அவனுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. இதை நான் பிரசங்கம் எடுக்கும்போது எனக்கு ரொம்ப நாள் தெரியாது, தலை மேலே பறவை பறக்கலாம், ஆனால் பறவை கூடு கட்ட அது யார் சொன்னதுன்னு எனக்கு தெரியாது. அப்புறமா தான் தெரிஞ்ச, மார்ட்டின் லூத்தர் தான் இதை பற்றி சொன்னாராம். ஹலோ, பறவை தலை மேலே பறக்குது, மேலே அழுக்கு வளர்ந்து விழுதுன்னு வைங்க, இந்த காக்கா அங்கே ரொம்ப பொல்லாததுங்க பாருங்கள், வண்டி ஓட்டும்போது கூட பார்த்தீங்கன்னா கரெக்டாக விண்ட்ஷீல்டில் போடும், அது எப்படி தான் தெரியாது, மிசைல் போடுற மாதிரி டக்குன்னு போடும். அது மாதிரி மேலேருந்து வருதுன்னு நம்ம என்ன பண்ணுறோம், டக்குன்னு டக் பண்ணல, டக்குன்னு அப்படி தலையை எடுக்கல. அதே மாதிரி அசுத்தமான எண்ணத்தை கொடுக்கும்போது டக்குன்னு தலையை விளக்கணும், அசுத்தமான எண்ணம் வரும்போது டக் பண்ண தெரியணும், அப்படியே பார்த்துட்டா மண மேலே வந்து விழும். இடம் கொடுக்காமல் இருங்கள். இப்போதான் நல்லா கையை தட்டி தேவனை நாம் துதிப்போம். இது எல்லாருக்கும், இது நம்ம எனக்கும் உங்களுக்கும் உள்ள ஒரு பாடம் பாருங்க. அதனால் இப்போ பிசாஸ் இப்படிப்பட்ட தவறான மாம்சமான இச்சையான அசுத்தமான பயமான பொல்லாத தேவையற்ற காரியங்கள், சந்தேகமான எண்ணங்கள், தேவையற்ற காரியத்தை கொண்டு வரும்போது நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அவன் எல்லாம் நமக்கு எண்ணங்கள் வரலாம், எல்லா எண்ணமும் உண்மை கிடையாது, அவன் சொல்கிறது உண்மை கிடையாது. என கண்பையானவர்களே, அது எப்படிப்பட்ட தீமையாக இருந்தால் நான் சொல்கிறேன், ஒருவேளை அப்படிப்பட்ட பயத்தை உண்டு பண்ணுகிற காரியமாக இருக்கலாம், நீங்கள் அவனுக்கு இடம் கொடுக்காம இருங்க. ஆமென். பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். அவனுடைய எண்ணம் எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா, அவன் எண்ணம் தான் டெம்டேஷன், சோதனையை கொடுக்கும், சோதிக்க வைக்கும். காட்ஸ் தாட் இன்ஸ்பிரேஷன், தேவனுடைய எண்ணம் உன்னை உந்துவிக்கும், சில காரியத்தை செய்ய, நல்ல காரியத்தை செய்ய தூண்டுவிக்கும். பிசாசின் எண்ணம் எப்பவுமே நமக்கு அசுத்தமான காரியங்கள், தேவையற்ற காரியங்கள் நமக்கு டெம்டேஷனாக மாறும். ஒரு நாளும் பிசாசுக்கு இடம் கூடாதபடி நான் சொல்கிறேன், பிசாசின் தந்திரம் என்னன்னா, நமக்குள்ள கசப்பு வெறுப்பு கோபம் அவனுடைய அசுத்தமான எண்ணங்கள் நம்மள போட பார்ப்பான், அதெல்லாம் நீங்கள் அவனுக்கு தந்திரம்னு தெரிஞ்சுக்கணும், அதை இடம் கொடுக்கவே கூடாது.
தந்திரங்கள் எங்களுக்கு அறி 2 கொரிந்தியர் 10:10 சொல்றாரு, அவனுடைய தந்திரங்கள் எங்களுக்கு தெரியாதவைகள் அல்ல. அது எப்படியாவது உங்களுக்குள்ள ஒரு கசப்பை கொண்டு வர, தப்பான எண்ணங்களை வெறுப்பையும் கசப்பையும் உள்ள போட பார்ப்பான், தூக்கி போட்டுரு, அப்படிப்பட்ட எண்ணத்தை கலைந்து போடுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. தேவனுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் அருமையான வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கார். இந்த உலகம், வேர்ல்டு வேல்யூ சிஸ்டம், உலகத்தில் மதிப்பு, இந்த டெக்னாலஜி, உலகத்திற்குரிய காரியங்கள் எல்லாம் மதிப்பு கொடுக்குறாங்க. ஏதாவது ஒன்று, எதுலையாவது இந்த வேர்ல்டு சிஸ்டம், இந்த உலகத்தில் எவ்வளோ டெக்னாலஜி வந்தது, ஏதாவது செல்ஃப் டிசிப்ளின் பற்றி சொல்கிறாங்களே பாருங்க. என்ன சொல்கிறாங்க? தாகமாக இருந்தால் குடிச்சிக்கோன்றான். டெம்டேஷன் வரும்போது, ஹீல் யுவர் செல்ஃப். வென் யூ ஃபீல் தர்ஸ்டி, ஒபே யுவர் தர்ஸ்ட். தட்ஸ் த பெஸ்ட் வே டு ஓவர் கம் டெம்டேஷன். என்ன மாதிரி சொல்கிறான் பாருங்க. டெம்டேஷன் வந்துதா, தாகமாக இருக்குதா, செய்து முடிச்சுடு, அதோட சோதனை ஒழிஞ்சுதுன்றான். இந்த வேர்ல்டு சிஸ்டம். ஆனால் கதை சொல்கிறாரு, எதிர்த்து நில், அசுத்தத்திற்கு இடம் கூடாதே, பரிசுத்தத்துக்கு நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. உலகத்தை வெறுத்துருங்கன்னு கர்த்தர் சொல்றாரு. ஆமென், நல்ல ஒரு ஆமென் சொல்லுவோமே. உலகத்தை வெறுத்துருன்னு நம்மளுக்கு உடனே என்ன பண்றாங்கன்னா, உலகத்தை வெறுத்துருன்னு உடனே நல்லதெல்லாம் வெறுத்துரு, கர்த்தர் நம்மளை சாமியராய சொல்லிட்டாரு அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. இல்லை, 1 யோவான் 2:15-16 பாருங்க. உலகம்னா என்னன்னு பாருங்க. உலகத்திலும், நல்ல கவனிங்க, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதே. அப்ப உலகம்னா என்ன, உலகத்தில் உள்ளவைகள்னா என்ன, அதை வந்து ரொம்ப தெளிவாக அடுத்த வசனத்தை சொல்றாரு. அதை நீங்க கவனிங்க. என்னது? ஏனெனில் மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. அதுதான் உலகத்தில் உள்ள இவைகள் என்ன? மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. எது என்னதான் உலகத்தில் உள்ளவைகளும் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். அது கர்த்தரால் உண்டானதில்லை. அப்ப கர்த்தரால் உண்டானது உலகத்தில் எது? நன்மை, சந்தோஷம், சமாதானம், செழிப்பு, வளம், இதெல்லாம் கர்த்தரால் உண்டானது. பிரதரங்கள்லாம் கவனிக்கிறீங்களா? ஆவிக்குரிய வாழ்க்கை வந்த சில பேர் நினைக்கிறாங்க, நல்ல ஒரு ஒரு நல்ல வசதியாக ஆகிறாங்கன்னு வைங்களேன். அப்பா உலகம்பா, உலகம் உலகன்றாங்க. என்னது உலகம்? உலகம்னா என்ன? உலகத்தில் உண்டானவைகள் என்ன, என்னென்ன நன்மைகள்? கர்த்தருடைய பிள்ளைங்க நல்லா இருக்கிறத கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் கார் வாங்கின உடனே உங்களை கர்த்தர் வெறுக்கலை. நீங்கள் நல்ல வீடு வாங்கினா கர்த்தர் உங்களை வெறுக்க மாட்டார். சில பேர் சொல்லுவாங்க, அதெல்லாம் உலகம்னு. உலகம் எதுன்னு வேதம் சொல்லுது, அதை நீங்கள் பார்க்கணும். உலகமும் உலகத்தில் உண்டானவைகள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க செல்வத்தை பத்தி பேசல. நீங்கள் ஐஸ்வர்யமா இருக்கிறத கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் நன்றாக இருப்பதை தேவன் விரும்புகிறார். அப்ப இது எங்கிருந்து வந்ததுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம விட்டு வந்த மதத்திலிருந்து வந்தது. அந்த எல்லா மதமும் என்ன சொன்னா, உலகத்தை வெறுத்துருன்னு சொன்னா அவங்க என்ன பண்றாங்க, இருக்கிறதெல்லாத்தையும் திறந்துடுறாங்க, துறவி ஆயிடுறாங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, என்னுடைய பிள்ளைங்க நீங்க சாமியார் கூட்டம் தான். ஆனா என்ன சாமியார் கூட்டம் தெரியுமா? இது ராஜரீக சாமியார் கூட்டம். Bible says royal priesthood. பரதேசி கூட்டம் கிடையாது. பஞ்ச பரதேசி மாதிரி ஒண்ணு இல்லாம அப்படியே உட்கார்ந்துட்டு சட்டை கூட இல்லாம அப்படியே உட்கார்ந்து நடக்கிறது இல்ல. கதை சொல்ற, நான் உன்னை உடுத்துப்பிப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ கட்டாத வசதியான வீடுகளும் பொருட்கள் இருந்த வீடுகளும் இதெல்லாம் நான் உனக்கு கொடுக்கறேன், உன்னை ஆசீர்வதிக்க என்னுடைய பிரியம். அப்ப உலகம் உலகத்தில் உள்ளவங்க சொன்ன நம்மளுக்கு என்ன நினைப்போறதுன்னா, இதெல்லாம் நமக்கு கர்த்தர் பிரியம் இல்ல, இதெல்லாம் இல்ல இல்ல நல்லா கவனிங்க. கர்த்தர் நீங்க நல்லா இருக்கிறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ இந்த உலகத்தில் உள்ளவர்கள் இதுன்னு சொல்லும் போது, மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின். அப்ப வாழ்க்கையில நன்மை வந்தவொடனே நீங்க பெருமையா, இந்த ஜீவன் வாழ்கிற இந்த வாழ்க்கையில ஒரு பெருமை இருக்கக்கூடாது. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, இதுதான் உலகத்தில் உண்டாச்சு, இது தேவனத்தில் வந்ததல்ல. அப்ப என்ன பண்ணும், எப்படி தகர்ப்பது அப்படின்னு சொல்லும்போது சொல்றாரு, இவைகள் எப்பெல்லாம் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமான பொய்யான காரியத்தை கொண்டு வர, அதெல்லாம் ஒரு பெரிய ஸ்ட்ராங் ஹோல்ட் மாதிரி, ஒரு பெரிய அரண் மாதிரி, ரொம்ப பவர்ஃபுல் வேர்டு. 2 கொரிந்தியர் 10:3-5 வரைக்கும் பாத்தீங்கன்னா, ஒரு அற்புதமான ஒரு வல்லமையான ஒரு வார்த்தை இருக்குது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு அரண்கள் இன்னும் எழுதப்படுது. அது அரண்கள் என்ன? கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிரடையான
அவருடைய பரிசுத்தத்துக்கும் அவருடைய நீதிக்கும் அவருடைய நன்மைக்கும் அவருடைய ஆசீர்வாதத்துக்கும் எதிரான எண்ணங்கள் வருது பாருங்க. அதெல்லாம் ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு, ஒரு அரண்மரி. இப்ப வேதம் சொல்லுது அதை விட்டுட்டினா அது உன்னை சிறைப்படுத்தி விடும். அதை விடாதபடி கர்த்தர் சொல்கிறார், அப்படிப்பட்ட எண்ணங்கள் உனக்கு எப்பொழுதெல்லாம் தேவனுடைய வார்த்தைக்கு எதிரான எண்ணங்கள் வருதோ அவைகளை நீ தகர்த்திடு. அப்ப ஈவில் டிசையர் விசுவாச சனத்தில் மனசுல கொண்டு வரான் கெட்ட 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 காரியத்தெல்லாம், இச்சைகள், கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்ச இச்சைன்னு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. யாக்கோபு 1:14-15 படிச்சுட்டு அப்புறம் அதை பத்தி நான் சொல்றேன் பாருங்க. எல்லாம் இங்க இருக்கீங்களா, கவனிக்கிறீங்களா? படிப்போம். அவனவன் தன் சுய இச்சையினால இழுக்குண்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். சரி, வாட் இஸ் டெம்டேஷன், சோதனை அப்படின்னு சொல்றோமே அது எங்க தொடங்குதுன்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் டிசையர், இச்சை, அதாவது விருப்பம் அல்ல ஆசை கிடையாது, ஸ்ட்ராங் டிசையர் பேஷன், சொல்ல முடியாத ஆசை. கவனிக்கிறீங்களா? அப்ப எது எனக்கு டெம்டேஷனா மாறுதுன்னா, எது எனக்கு ஆசை அதிகமாகுதோ அதுதான் எனக்கு சோதனையா மாறுது. நான் சின்ன வயசுல இருந்தே நான் சிகரெட் பிடிச்சது கிடையாது, ஏன்னா எனக்கு அந்த புகை ஸ்மெல்லே எனக்கு பிடிக்காது, அது கிட்ட வந்தாலுமே எனக்கு ஒரு மாதிரி பண்ணும் கோமட்டம். அதனால எனக்கு அது சோதனை கிடையாது, ஏன்னா அது எனக்கு பிடிக்காது. ஹலோ, ஒரு சிலருக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஸ்மெல்லு பிடிக்கும், அதனால அவங்களுக்கு அது சோதனை. சோதனை என்னன்னு உங்களுக்கு காட்டுறேன், இச்சனை என்னன்னு காட்டுறேன், இச்சனை இச்சனை என்ன அப்படியே முழிச்சுன்னு கூட, அதுக்கு தான் விளக்குறேன். சின்ன வயசுலேருந்தே நான் சினிமா படம் போனதில்லை, ரொம்ப கம்மி, போகிறது கிடையாது, போனது கிடையாது, எனக்கு பார்க்கவும் முடியாது, பார்த்தா தலைவலிக்கும், அதனால எனக்கு அது சோதனை கிடையாது. சில பேருக்கு ஒரே நல்ல 10 படம் பார்ப்பாங்க, அது ஆசை இச்சை, ஒரே படத்தை திரும்ப 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 அவங்களுக்கு அது வந்து டெம்டேஷன் ஆகுது, ஏன்னா சொல்ல முடியாத ஸ்ட்ராங் டிசையர். இப்போ அப்படியே வாங்க, சாப்பாடு உங்களுக்கு ஒரு சிலதை ரொம்ப பிடிக்கும், அடக்க முடியும், அது வந்தாலுமே சாதாரணமாக 2 இட்லி சாப்பிட்ற இடத்துல அதுக்கேற்ற விதமான சைட் டிஷ் இருந்ததுன்னா ஒரு 20 இட்லி கூட இறங்கிடும். அது பேர் தான் ஸ்ட்ராங் டிசையர், தட் இஸ் ரியல் யுவர் டெம்டிங். அந்த ஆசை உங்களை டெம்ப் பண்ணுது, உன்ன 2 போடு, உன்ன 2 போடு, அப்படியே வாங்க. இந்த மாம்சத்தின் இச்சை, இந்த டிசையர், உங்களுக்குள்ள தப்பான எண்ணங்கள் ஆசையாகும் போது கட்டுப்படுத்த முடியாம இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் விரும்புறோம் பாரு. அது எது உங்களுக்கு இன்னும் வேணும் இன்னும் வேணும் தோணுதோ அதை தான் வேதம் இச்சைன்னு சொல்லுது. நல்லா கை தட்டலாம் பாரு. அப்ப அதுலதான் உங்களுக்கு டெம்டேஷன் வருது. கர்த்தர் சொல்ற அதை நிறுத்து. உங்களுக்கு நன்மையானதை கொடுக்க கர்த்தர் விரும்புறாரு. எதுவுமே நமக்கு விருப்பத்தை அவர் உண்டு பண்றாரு, செய்கையும் உண்டு பண்றாரு, ஆனா எப்பவுமே வித் இன் த சர்க்கிள். அவர் அதுக்குன்னு சில காரியத்தை நியமிச்சிருக்கார். ராமன் சொல்லுவோமே, திருமண வாழ்வை கொடுத்து உடலுறவுக்குன்னு அங்க ஒரு வாழ்க்கைக்கு அந்த இடத்துல ஒரு லைன் கொடுத்திருக்கார், அங்கிருந்து மீறி போகாத, அது வேசித்தனம், விபச்சாரம் ஆயிடுது, இச்சையா மாறுது. ஆனா கர்த்தர் சொல்றது இந்த குடும்பத்துல நீரு, உன் குடும்பத்துல வாழ், கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி உன் ஆசையை அங்க கொண்டு போனா அது வேசித்தனமா மாறுது, அதுக்குள்ள செய்தனா உன் பலன் அழிஞ்சு போகாது. கவனிக்கிறீங்களா? அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் என்ன தேவைகள் என்ன இருக்குது, எல்லாம் பார்க்கறதெல்லாம் ஆசை, சில பேருக்கு பார்க்கறதெல்லாம் வேணும், பார்க்கறதெல்லாம் வேணும். ஒவ்வொரு புது டிசைன் வந்துட்டா தலை வெடிச்சிடும், இச்சை. ஒரே கம்மலை 4 மடிச்சு போட்டு வச்சிருப்பான், டிசைன் மாத்தி மாத்தி மாத்தி, உடனே இருக்கிறத கொண்டு போய் அங்க வச்சுட்டு தள்ளுபடி சேதாரம் அது இதெல்லாம் கொடுத்து திரும்ப வாங்கிட்டு வர வேண்டிய. இதில் சில பைத்தியங்கள்லாம் இருக்குது, புடவை மேலே ஏகப்பட்டது வாங்கி 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 நிறைய, அது கட்டுறமோ இல்லையோ அது வாங்கணும்னு ஆசை. எல்லாரும் ஒரு மாதிரி இருக்குது, என்னடா எங்கேயோ ஐயா சொல்லாதெல்லாம் இன்னைக்கு புதுசாக வந்து சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் எதை விரும்புகிறீங்களோ அதுதான் உங்களுக்கு டெம்டேஷன், ரொம்ப அதாவது ஸ்ட்ராங் டிசையர். அப்போ வேதம் சொல்ல அது எப்படி பிசாசு சோதிக்கிறான்னா, உனக்கு எதில் உனக்கு முதல்ல ரொம்ப ஆசையாக இருந்ததோ அந்த இடத்துல உங்கள் மனதை வந்து தாக்க பார்க்குறான். இப்போ தான் நான் வரேன் சரி அந்த இடத்துக்கு சொல்லுவோம், பிடிக்கிறேன் பாருங்க. இதுக்கு முன்னாடி எது மேலே உங்களுக்கு டிசையர் அதிகமாக, ஸ்ட்ராங் டிசையர்,
எது மேல பேஷன் இருந்ததோ அந்த வீக்னஸ் அவனுக்கு தெரியும் பாருங்க. அதை எடுத்துட்டு வந்து திரும்ப திரும்ப உங்களுக்கு விதைக்க உங்களை உங்ககிட்ட வந்து அதை பண்ணும் பொழுது நீங்க உடனே உங்க மனதை மேனேஜ் பண்ண தெரியணும். அதை விட்டுறக்கூடாது. பலவீனமா இருக்குது, என்னால முடியலன்னு சொல்லக்கூடாது. அந்த பலவீனத்திலே, அந்த பலவீனத்திலே உங்களுக்கு உதவி செய்ய பரிசுத்த ஆவியானவரை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கார். அப்ப நான் என்ன பண்றேன், என்னுடைய ஆசை, என் விருப்பம், தேவனுடைய வார்த்தையை படிக்கும் போது எனக்கு தகவல் வருது. அந்த தகவல் என்ன சொல்லுதுன்னா, இப்ப நீ பழைய மனுஷன்ல கிறிஸ்துவ புது மனுஷன் ஆயிட்ட. அந்த தகவல் சொல்லுது, நீ பலவீனல்ல, நீ பலவான். அந்த தகவல் சொல்லுகிறது, இந்த மதிலை உன்னால தாண்ட முடியும். இதுக்கு முன்னே நீ இடறி விழுந்த, ஆனா இப்ப உனக்கு நான் மான்கள் கால்களை கொடுத்திருக்கிறேன். என் பலத்தினாலே எல்லாவற்றையும் செய்ய உனக்கு பலன் உண்டு. என்ன கொஞ்சம் பாருங்களேன், இப்படி இச்சையில் இழுப்புண்டு சில காரியத்தை நம்ம செய்துட்டோம்னா அது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய விரக்தியும் ஒரு ஒரு டிப்ரெஷனில் கொண்டு போயிடும். செய்கிற வரைக்கும் செய்ய 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 செய்யன்னு உங்களை விடமாட்டான் சாத்தம். செய்த பிறகு மாட்டிக்குவாங்க, எட்டி மாதிரி கசக்குமா. ஆரம்பத்தில் அவ்வளோ இன்பம் மாதிரி இருக்குமா, முடிவோ எப்படி இருக்குமா, எட்டி மாதிரி கசக்கம். இப்ப நீங்க அந்த டெம்டேஷன் எப்படி பிசாசு என்ன பண்றானா, அப்போ எந்த எந்த இடத்துல ஸ்ட்ராங் டிசைர் இருக்குதோ அது அங்க வரும்போது கர்த்தர் சொல்றாரு, நீ ரீப்ளேஸ் பண்ணு, நீ தேவனுடைய வார்த்தையை தியானம் பண்ணு. அது சொல்லியிருக்குதே, நான் பழைய மனுஷன்ல கிறிஸ்துவோடு நான் சிலுவையில் அறையப்பட்டேன், நான் பாவத்துக்கு செத்துட்டேன், நீதிக்கு பிழைத்திருக்கிறேன். அப்ப பாவத்தை ஜெயிக்கிறதுக்கு வசனம் கொடுத்துருக்காங்க. இப்ப நான் தீர்மானம் பண்றேன். எப்படி தீர்மானம் பண்றேன்னா, சொல்றேன், தீர்மானமா சொல்றேன், செத்துட்டேன். எதுக்குங்க, காது விழமாட்டு, நல்லா சொல்லுவோம், நல்லா சொல்லுவோம். அதே மாதிரி கவலை வரும்போது உடனே தீர்மானம் எடுக்கணும். இல்லை, நான் கவலைப்பட மாட்டேன், நான் எழுதியிருக்க தீர்மானம் எடுத்துட்டேன், எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருப்பேன். முடியாத மாதிரி பலவீனம் இருக்கும்போது உடனே தீர்மானம் எடுத்து சொல்லணும், இல்லை எனக்கு பலன் உண்டு, எனக்கு கர்த்தரும் கூட இருக்கிறார், கவுண்ட் இட் ஆல் ஜாய், எல்லாவற்றையும் சந்தோஷமா எண்ணுவேன். நல்லா சொல்லுவோம். அடுத்தது எப்படி பிசாசு சோதிக்கிறான், ஒன்று சொன்னேன் டிசையர், செகண்ட் ஒன் இஸ் த டவுட், சந்தேகம். என்னைக்கு பாவத்து, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்ச இச்சை, இதெல்லாம் டிப்ரெஷன் கொண்டு போகும். ஏன்னா இது இட்ஸ் ஆட்டிடியூட், யுவர் தாட்ஸ், யுவர் டிசையர், இதெல்லாம் மனசில் தாங்க வருது. எல்லாம் பக்கத்தில் சொல்லுங்க, மனசில் தான் வரும். தப்பான என்னென்ன உடனே சொல்லக்கூடாது, பேய் பேய் கொடுக்குறான், பேயெல்லாம் கொடுக்கல. அவன் கொண்டு வரும்போது வாங்கி வைக்கிறது நம்ம வேலை, நம்ம தான் பண்ணிக்கிறோம், எடுத்துக்கிறோம், வாங்கிக்கிறோம், எடுக்கக்கூடாது, ரிஜெக்ட் பண்ணணும். எல்லாம் சொல்லுங்க, தள்ளி வைக்கணும். இது எந்த கிடையாது. அப்போ இந்த ஸ்ட்ராங் டிசையரை கொண்டு வரும்போது எது ஸ்ட்ராங் டிசையர் அதுதான் உங்களுக்கு டெம்டேஷன். உடனே எது ஸ்ட்ராங் டிசையர் அதை கீழே போட்டு தேவன் மேல் பிரியமுள்ளவர்களாகி மாறுங்கள், கர்த்தர் வார்த்தையில் பிரியமுள்ளவர்களாகி மாறுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா டவுட், சந்தேகம். கதை சொல்ல, அந்த விளக்கப்பட்ட கனியை புசிக்கும் நாளிலே பிசாசல் தான், தேவன் சொன்னதுண்டோ, அப்படிதான் சொன்னாரா, எப்படி பாருங்க அவங்க மைண்ட் எப்படி மாத்திரா பாருங்க, அப்படிதான் சொன்னாரா, அது சரிதானா, செகண்ட் தாட் கொடுத்தான், செகண்ட் தாட். சந்தேகம் என்பது ரெண்டாவது எண்ணம், எதை குறித்து நீங்கள் விசுவாசிக்கிறோ அதற்கு எதிரடையான இன்னொரு எண்ணத்தை கொண்டு வரான். ஏன்னா கண்மானுகளே, கர்த்தருடைய பிள்ளைகள் விரக்தியில் போகாமல் என்ன மாதிரி சூழ்நிலை வந்தாலும் சந்தேகப்படாதீங்க. சந்தேகம் உள்ளவன், இருமனம் உள்ளவன், வாழ்க்கை நிலையற்றவன், அப்படிப்பட்ட மனுஷன் தேவனிடத்தில் எதையாவது பெறலாம் என்று. ஏன் ஆதாம் ஏவாள் அங்கிருந்து துரத்தப்பட்டாங்க, ஏன் இந்த பூமி சபிக்கப்பட்டதுன்னா, தேவன் சொன்ன வார்த்தையை சந்தேகப்பட்டதுனால இந்த உலகமே துன்பத்தில் போயிடுச்சு. ஆனால் அருமையானலே, இந்த சந்தேகம் எங்கேருந்து, எல்லாம் மைண்ட்லேருந்து தான் வருது, இந்த மனசு தான் காரணம். மனதில் தீர்மானமாக எடுக்கணும், கர்த்தரை நான் நம்புவேன், அவரையே விசுவாசிப்பேன். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தரையே விசுவாசிப்பேன். சொல்லுங்க, தேர்ட் ஒன், டிசெப்ஷன், வஞ்சனை, வஞ்சிக்கிறவன். டெம்டேஷன் எப்படி கொடுக்குறான் பாருங்க, இந்த தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிறது பார்த்துருக்கீங்களா, அந்த தூண்டில் போட்டு அந்த மீனை போடுவாங்க, அந்த மீனை பிடிக்கிறதுக்கு அது உள்ளே போடுவாங்க, போட்ட உடனே ஒரு ஃபிளாஷ் அடிக்கும், வாட்ஸ் தட், அது அப்படின்னு அந்த மீன் அப்படியே திரும்பும்,
உள்ளே ஒழுங்காக போயிட்டு இருந்தது. இப்போ உள்ளே ஏதோ ஒன்று வந்த உடனே அந்த மீனுக்கு அதை பார்த்த உடனே ஒரு டெம்டேஷன், ஏதோ ஒன்று வந்திருக்குதே, வாட் இஸ் தட்? புதுசாக வந்த உடனே நம்மளும் அப்படி தான் பார்க்குறோம், வாட் இஸ் தட், என்னது அது? ஹலோ, இந்த எலி கூட பார்த்தீங்களா வலையில் எப்படி மாட்டுதுன்னு, ஒரு கூண்டு வச்சு உள்ளே ஏதாவது ஒன்று வச்சிட்டிங்கன்னா அதுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? சுற்றி சுற்றி வரும், சுற்றி சுற்றி வரும். அது உள்ளே போகிறோமா போகக்கூடாதா, உள்ளே போகலாமா போகக்கூடாதா, அப்படியே இழுக்கும். அதுக்கு அப்படியே வஞ்சிக்குது, அது அப்படியே உள்ளே போனால் ஏமாந்துட்டு அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, லாக் ஆகிடும், மாட்டிக்கும். வலையில் மாட்டுற மாதிரி, கொக்கியில் மாட்டுற மாதிரி பிசாசு அநேக நேரில் ஊக்க போடுறான். போடும்போது நீங்கள் தேவனுடைய வார்த்தையை விட்டு திசை திருப்பி என்னென்ன புதுசாகுதுன்னா அங்கே இங்கே பார்க்கக்கூடாது, தவன் கவனத்தை வேற பக்கம் திருப்பாமல் தாவீது சொல்லா, என் கர்த்தரை என் கண்களுக்கு முன்பாக நான் நிறுத்தி வைத்திருக்கிறேன். சாஸ் நல்லவனா அவன் கிடையாது, அவன் என்ன நல்லது கொடுக்க முடியும்? நம்மளை பிடிக்கிறதுக்குனே சிலதை எட்டுனு வந்து வைப்பான், முன்னாடி சில வலைகளை விரிக்கிறான், சில முள்ளை போடுறான். என்ன மாதிரி முள்ளெல்லாம் போடுறான் பாருங்க, கோபம், பொறாமை, கெட்ட செய்திகள், ஃப்ளாஷி அண்ட் ஷைனி, அப்படியே உங்களை என்டைஸ் பண்ணுது, இழுக்குது. ஒருபொழுதும் பிசாசனுடைய தந்திரங்களை வலையிலே அவனை சிக்கி விடாதபடி யாக்கோபு சதார் சகோதரரே, பலவிதமான அந்த படிக்கலாம், யாக்கோபு 1:1 2 படிங்க சிஸ்டர். பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது, பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது வலை போடுறானா, மீன் பிடிக்கிற மாதிரி வலை போட்டு ஊக்கு போட்டு பிடிக்கிற மாதிரி பிசாசு இப்படி பண்ணும்போது கதை சொல்றாரு, நீ பயப்படாத, உனக்கு நான் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன், ஒரு தகவலை கொடுக்குறேன், நான் இருக்கிறேன், நீ பொறுமையா இரு, குடுன்னு உள்ள போய் அது பக்கத்தில் இருக்கிற ஃபிளாஷியா ஷைனியா பல பலன்னு அடிச்ச உடனே ஏதோ ஒன்று உன்னோட கவனத்தை திருப்புறதுக்கு இந்த முள்ளு போற மாதிரி வீட்டில் சில பிரச்சனையை போடுவான். என்னது இது? ஒரு சின்ன கஷ்டம் வந்து நம்ம எப்படி கவனிக்கணும், ஃபோக்கஸ் நல்லா கவனிக்கிறீங்களா? மீன் நல்லா போயிட்டு இருக்கு, கடல்ல அவ்வளோ பெருசா நல்லா சுத்திட்டு இருக்குது, அதுக்கு தேவையான சாப்பாடு நிறைய கிடையாது, ஏதோ ஒன்று பழசா இன்னமும் ஒன்று உள்ள போட்டிருக்கான், அதுக்கு என்ன மாதிரி இருக்குது பாருங்க, சுத்தி இருக்கிறதெல்லாம் விட இப்ப இதுதான் நல்லதா தெரியுது. நம்மை நடத்தி வந்த கர்த்தர் எவ்வளவு நல்லவர், பறந்த விரிந்த ஏராளமான நன்மையை செய்த பிறகு வீட்டில் சின்ன சின்ன கஷ்டம் வந்தவொடனே செய்த நன்மையெல்லாம் மறந்துட்டோம், இப்போ ஊக்கு ஒன்று போட்டிருக்கான் டக்குன்னு, வாட் இஸ் திஸ்? மகளை பார்க்குறியா, மகனை பார்க்குறீங்களா, பிரச்சனையை பார்க்குறீங்களா? நீங்கள் என்றைக்கு உங்கள் கடன் குடும்பத்தில் நடக்கிற சில சூழ்நிலையை நீங்கள் பார்க்குறீங்களா, அது ஊக்கு மாதிரி அது உங்களை சிக்கிக்கும், நீங்கள் போய் அதில் போய் மாட்டிக்குவீங்க, அப்புறம் டிப்ரெஷன் ஆகிடும். இக்னோர் தட், அது பக்கம் இருக்கட்டும். வாழ்க்கையில் எந்த விதமான சூழ்நிலை வந்தாலும், கஷ்டம் வந்தாலும், துன்பம் வந்தாலும் அகப்படாம நீங்க ஒன்று சொல்லணும், இல்லை எனக்கு தெரியும், என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், என் கவனத்தை அங்க வைக்க மாட்டேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரத்தில் எனக்கு உதவி வரும், என் கண்கள் உண்மையில் நோக்கமாய் இருக்கும், நான் உண்மையே பார்ப்பேன். மனசு நல்லா காத்துக்கிறதுக்கு படிப்படியா சொல்லி கொடுத்துட்டு, நான் சொல்லிட்டேன், நீங்கள் வீட்டில் வேணால் பாருங்கள் இந்த முள் எத்தனை தடவை போடுறான்னு நீங்களே பாருங்கள், டக்குன்னு நீங்கள் சாப்பாடு செய்தால் கூட அதை டக்குன்னு அங்கே பார்ப்பீங்க பாருங்கள், உடனே உங்கள் கவனம் அங்கே போயிடும், திடீர்னு ஒரு ஒரு லெட்டர் வரலாம், ஒரு ஃபோன் வரலாம், ஒரு செய்தி வரலாம், எல்லாம் ஊக்கு தான். வாட் இஸ் தேட்? அப்படியா, என்னது ஸ்ட்ரேஞ்சாக பார்க்குறீங்க? அது இருட்டுமே பெண்ணாக ஆகிடும்போது கேட்டவொன்னே அதிர்ந்துடாதீங்க, பயந்துடாதீங்க, கலங்கிடாதீங்க, அது என்னன்னு சொல்லி போய் இதை பிடிக்க பார்க்காதீங்க, கத்திரிட்ட சொல்லுங்க, ரெண்டுபேரே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கு, ஆனால் எனக்கு தெரியும் எல்லா தீமையும் நன்மையாக்குகிற ஒரு கர்த்தர் இருக்கிறீர், இதில் நான் சிக்க மாட்டேன், இந்த கவலைக்குள்ளே நான் போக மாட்டேன், இந்த பயத்துக்குள்ளே நான் சிக்கிக்க மாட்டேன், இந்த வேதனைக்குள்ளே நான் போக மாட்டேன், என்னை காக்கிற ஒரு தேவன் இது இருக்கிறீர், ஆகவே என் கண்கள் இந்த சூழ்நிலை அல்ல, என் கண் உமையை பார்க்கும். அப்போது பார்த்தீங்கன்னா பிசாசு இச்சையை பாவமாக்கி கீழ்ப்படியாக செய்து எப்படியாவது உங்களை அதில் ட்ராப் பண்ணி உங்களை செய்ய வச்சு உங்களை டிப்ரெஷனில் கொண்டு போயிடும், அதுக்கப்புறம் ஒரு பெரிய விரக்தி ஆகிடும், பயமாயிடும், கவலையாயிடும்,
ஆனா நான் சொல்கிறேன், சங்கீத 119 சொல்றான், ஐ மேட் மை மைண்ட், இனி நான் அவனுக்கு கீழ்ப்படுகிறதில்ல, அப்படிப்பட்ட காரியத்துக்கு இல்லை, கர்த்தருக்கு நான் கீழ்ப்படிவேன். சங்கீதம் 119:11-12 நம்ம படிக்கலாம். 119:11-12 பாருங்க. 119 சங்கீதம் 11:12 கவனிங்க, அவன் ஒன்று செய்கிறான் பாருங்க, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி. சொல்ல ஒன்றும் இல்லை, என்னுடைய மைண்டில் என இதயம் சொல்லும்போது ஆள் மனதில் உள்ள எதை வச்சிருக்கானா, கர்த்தர் வார்த்தையை வச்சிருக்கானா. பாவம் செய்யாம இருக்கிறதுக்கு கர்த்தருக்கு பிரியம் இல்லாத காரியத்தை செய்யும் போது தேவனுடைய பிள்ளைங்க ரொம்ப விரக்தியில போயிடுவீங்க. ஆனா அவன் சொல்றான், நான் அப்படி போகாம இருக்கிறேன்னா ஒரு காரியத்தை செய்துட்டேன், தேவனுடைய வசனத்தை என் இருதயத்திலே என் மைண்ட்ல ஆழமா நான் வச்சிருக்கேன். 12, கர்த்தாவே நீர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், எனக்கு உங்க வசனத்தை சொல்லிக் கொடுங்க, டீச் பண்ணுங்கன்றான். நான் சொல்கிறேன், ஒவ்வொரு நாளும் நம்ம டீச்சபிளாக இருக்கணும், கத்துக்கிட்ட கற்றுக்கணும், கேட்ட வசனத்தை நீங்கள் கேட்டு உங்கள் மனதில் புதுப்பித்து அவர் கொடுத்த ஆலோசனை எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல சரியான தீர்மானம் எடுத்தோம்னா நம்முடைய வாழ்க்கை ரொம்ப வெற்றிகரமாக இருக்கும். ஆகவே நம்ம என்ன ஃபீட் பண்ணுறோம், எப்படி மனதை விடுதலை ஆக்கணும், எப்படி ஃபோக்கஸ்டாக இருக்கணும், ரொம்ப முக்கியம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இயேசுவே நினைக்கணும், திங்க் அபவுட் ஜீசஸ். அல்லாஹ் சொல்லணும், இயேசுவே எண்ணுவேன். சொல்லுங்கள், கவலையும் பிரச்சனையும் பிசாசு கொண்டு வர எண்ணத்தெல்லாம் யோசிக்கக்கூடாது, நான் கர்த்தரையே யோசிப்பேன். 2 தீமோத்தேயு 2:8 சொல்கிறாரு, படித்து பாருங்களேன். அங்கே பவுலுக்கு, பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுறாரு நிருபத்தில், 2 தீமோத்தேயு 2:8 தாவீதின் சந்ததியில் பிறந்த கிறிஸ்து சுவிசேஷத்தின்படியே மரித்தோர்ந்து எழுப்பப்பட்டவர் என்று அவரே நினைத்துக்கொள். அவர் சொல்கிறார், வேற எதையும் யோசிக்காத, பல தவறான கருத்துக்களை உனக்கு கொண்டு வருவாங்க. சீஷனுக்கு கடிதம் எழுதுறார், யூத மார்க்கத்திலிருந்து வந்தவர்கள் இந்த விசுவாசத்தை எடுத்து போடும்படி வேறு காரியத்தை கொண்டு வருவாங்க, அதை நினைக்காத, கிறிஸ்துவை நினைத்துக்கொள். ஹலோ, எந்த சூழ்நிலையிலும் நம்ம சொல்லணும், நான் கிறிஸ்துவையை நினைத்திருப்பேன். என்ன மாதிரி கஷ்டம் வந்தாலும் நீங்கள் அவரையே நினைங்க. எபிரேயர் 12:3 அப்போஸ்தலன் அங்கே ஒருத்தர் சொல்கிறார் பாருங்க, எப்படி என்ன மாதிரி சொல்லி கொடுத்தா பாருங்க, எபிரேயர் 12:3 ஆகையால் இளைப்புள்ளவர்களாய் ஆத்துமாவிலே உங்கள் மனதிலே நீங்கள் சோர்ந்து போகாதபடி தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இந்த விதமான விபரீதங்களை சகித்த இயேசுவையே நினைத்துக் கொள்ளுங்கள். அப்ப என் மைண்ட்ல நான் என்ன பண்றேன், அவரையே நினைக்கிறேன், எல்லாம் சொல்லணும், அவரையே நினைப்பேன். அப்ப என் வாழ்க்கை நல்ல ஹெல்த்தி மைண்டா இருக்கணும்னா வசனத்தை தியானிக்கணும், வசனத்தை ஃபீட் பண்ணணும், உங்க மனதை விடுதலையாக்கணும், சிறைப்படுத்த விடக்கூடாது, சாத்தானுக்கு இடம் கொடுக்கக்கூடாது, எந்த டெம்டேஷன்ல விழுந்துடக்கூடாது, அவன் ஹூக்கு போடுவான் மாட்டக்கூடாது. ஆமேன். அப்ப என்ன பண்ணணும், இயேசுவே நினைங்க, எல்லாம் சொல்லுங்க. அப்ப விடுதலையா வாழ்ந்த என்ன பண்ணணும், நான் இயேசுவையே சிந்திப்பேன், எல்லாம் சொல்லுங்க, இயேசுவையே சிந்திப்பேன். யாரெல்லாம் கிறிஸ்துவ சிந்திக்கணும், அடுத்த பிறகு சொல்றாரு, நீ மற்றவங்களை கொஞ்சம் யோசி, திங்க் அபவுட் அதர்ஸ். பிலிப்பியர் 2:4 சொல்றாரு, அவனவன் தனக்கானவர்கள் அல்ல, மற்றவங்களை கொஞ்சம் யோசிந்தார், எப்ப பார் நம்மளை பத்தி யோசிச்சுட்டு இருக்க. இந்த விரக்தியில இருந்தெல்லாம் வர்றதுக்கு நிறைய நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு வேதத்துல. எப்பவுமே நம்மளை பத்தியே யோசி, நம்ம வீட்டு கஷ்டத்தையே அதையே யோசிக்கூடாது, பிறருக்கானவர்களை யோசியுங்கள், பிறருக்கானதை யோசியுங்கள். அடுத்து நான் சொல்றேன், திங்க் அபவுட் எட்டர்னிட்டி, இந்த பூமியிலே வாழும் காலம் நான் கொஞ்ச காலம் நமக்கு இருக்க போறோம், ஆனால் இந்த இடம் நம்முடைய நிரந்தரமானதல்ல, இந்த குடியிருப்பு பரலோகம். இங்க நான் இருக்கிறேன், கொஞ்ச காலம் நம்ம இருப்போம், நான் கொஞ்ச காலம் இருப்பேன், நீங்க எவ்வளவு காலம் இருப்பீங்க, எல்லாருமே கொஞ்ச காலம் தான் இருப்போம், மைந்திராதிங்க கொஞ்ச காலம்னா, இன்னும் ஒரு 40, 50, 80 எவ்வளோ வேணால் இருந்துங்க, ஆனால் போகணும் ஒரு நாளைக்கு. திஸ் இஸ் நாட் அவர் பர்மனன்ட் பிளேஸ், இது நிரந்தரமான இடம் இல்லை. ஆமேன். கட கட கடன்னு போயிட்டே இருக்குது, அதனால் இது ரொம்ப நிரந்தரமானது மாதிரி இதை இதையே மனசில் வச்சு இந்த உலகத்துக்குரிய காரியத்தை யோசிச்சு 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 போயிடக்கூடாது, கவலையில் போயிடக்கூடாது. நம்ம வந்து கர்த்தரை நினைக்கணும், மற்றவங்களை நினைக்கணும், அடுத்து நினைக்க வேண்டியதுனா தெரியுமா, இதெல்லாம் டிப்ரெஷன் வராது, இந்த இடம் நம்மளது இல்லை, இன்னும் கொஞ்ச நாள் நம்ம போக போகிறோன்னு தெரியணும்.
அதனால் இருக்கிற காலங்களில் ஒருவருக்கு ஒருவர் சந்தோஷமாக வாழ கற்றுக்கணும். கர்த்தரை யோசிக்கணும், கர்த்தரை நினைக்கணும், மற்றவங்களை நினைக்கணும், நன்மை செய்யணும். ரெண்டு ஆமேனவர். எதுவுமே உங்களுக்கு கிடையாது. உயிராகிற வரைக்கும் சொல்லுவாங்க பாங்க, அந்த டாக்குமெண்ட் எடுத்து வச்சிட்டியா, அது உள்ளே வச்சிட்டியா, எங்கே கொண்டு போய் எது உள்ளே வைக்கிறது சொல்லு, எங்கே கொண்டு போய் வைக்கிறது, லாக்கர்லாம் வெயி. அது என்ன, நீங்கள் செத்த பிறகு எட்டு லாக்கரில் எட்டு வந்து உங்கள் உங்கள் பெட்டியில் எட்டு வந்து வைக்க போகிறேன்னா நான் கிடையாது. எதுவுமே கொஞ்ச காலம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அது யாரும் சொல்கிறது இல்லை. லீஸு கூட்டிருக்காரு கத்துறீங்க, ஓனர் அங்கே இருக்கிறாரு. இந்த லீஸுக்கு எடுத்தமே இப்போ ஒரே ஓனர் மாதிரி பண்ணிட்டு இருக்குது. இது எந்த ஆக்கம், எந்த ஆக்கம், எந்த இதுலேயே ஒரு விரக்தி பாருங்க. இது இன்னும் ரொம்ப ரொம்ப நாள் இருக்க போகிறோம், ரொம்ப வருஷமா இருக்க போறோம்னு நினச்சிக்கிட்டு நம்மளை ஒருத்தனை அசைக்க முடியாது. யார் அசங்க, நீயே அசைஞ்சு போயிடுவேன். யார் என்ன ஒன்று அசைக்கிறது, ஒரு கொசு ஆட்டிடும் உன்னை. உலகத்தில் பெரிய ராஜா, பெரிய தலைவர், அவர் பவர்ஃபுல் மேன், அதனால கொசு வந்து ஓஹோ நான் இவர் வீட்டுக்கு போக மாட்டேன், பவர்ஃபுல் மேன் சிட்டிங் இன்சைட் சொல்லுமா? கேன்சர் வியாதி வந்து பவர்ஃபுல் மேன் இஸ் சிட்டிங் இன்சைட் ஐ டோன்ட் கோன் சொல்லுமா? நீ யாரா இருந்தா என்னன்னு சொல்லி உள்ள வந்துடும். அட்லாஸ்ட் யூ ஹாவ் டு கோ டு ஹாஸ்பிட்டல் அண்ட் ஸ்டே தேர். சம்படி ஹாவ் டு கேரி, சம்படி ஹாவ் டு புட் இன் த பெட், சம்படி ஹாவ் டு ரோல் யூ. யாராவது ஒருத்தர் தூக்கணும், ஒருத்தர் பெரட்டணும், இல்லை யாராவது ஒரு பெட் பேன் வைக்கணும். இன்னைக்கு வாழும் காலங்களில் இதுதான் உண்மை, இதுதான் இதுதான் நிரந்தரம் சொல்ல முடியாது. ஒரு மனுஷன் எழும்பி எவ்வளோ ஒரு பெருமையாக பேசினாலும் கடைசியாக ஒரு ஷாக் இருக்கு பாருங்க, டெத், மரணம். ஏன், பாவம், பாவத்தின் சம்பளம் மரணம். ஒரு மனுஷனிலிருந்து தப்பிக்கவே முடியாதான். கர்த்தர் சொல்ற, ஞாபகத்தில் வச்சுக்க, நீ இந்த பிளேஸ் உன்னுடையதல்ல, ஆனால் உனக்கு கவலைப்படாத, உனக்கு நித்தியமான வாசஸ்தலத்தை உனக்கு நான் வச்சிருக்கிறேன். சந்தோஷமா இருக்கீங்களா? நமக்கு எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தியிருக்கார் தெய்வத்தில். அன்புக்குறுகள் கதை சார், அந்த உலகத்திற்கு தெரியல, இந்த உலகத்தானுக்கு தெரியல, உலகத்திற்கு தெரியல. அவர்கள் கண் இருந்து காது இருந்து காணல. ஆனால் அவர் சொல்றாரு, எனக்கு அன்பானவர்களை, எனக்கு தமக்கு பிரியமானவர்களை, தெய்வன் உண்டு பண்ணின நன்மைகளை இந்த உலகம் கண்ணும் பார்க்கல, காதும் கேட்கல, ஆனால் எனக்கோ கத்தை தெரியப்படுத்தியிருக்கார். ஒரு பெரிய சந்தோஷம். கொஞ்ச காலம் கஷ்டப்பட்டாலும், கொஞ்ச காலம் பாட அனுபவிச்சாலும், நம்ம அதுலேருந்து வெளியே வந்துடும். இந்த பூமியில் நல்லா வாழ்வோம். நாங்கள் கண் மூடினாலும் மறித்தாலும் நித்திய நித்திய காலமாய் என் கர்த்தரோடு நாங்கள் என்றென்றும் இருப்போம். இந்த கான்ஃபிடென்ட்டு யாருக்குமே இல்லைங்க. எழுந்து நாம் கர்த்தரை துதிப்போம். ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு மட்டும்தான், கிறிஸ்தவங்களுக்கு கிடையாது. என்ன பாருங்கள், கிறிஸ்டியன்ஸு கிடையாது, அதான் நாமினல் கிறிஸ்டியன். அந்தோன் ராஜி, அடைகள் ராஜி, மோசஸு, ஜானு, ஏர்னஸ்டு, எபினேசர், மார்க்கஸ், பேர்லாம் நல்லா தான் இருக்குது. ஆன்டனி, ஓகே ஆன்டனி, கிறிஸ்டினா, ரேச்சல், எஸ்தர், என்ன வேணால் பேர் வச்சுக்கோ. கதை சொல்கிறது, ஐ எம் நாட் இம்ப்ரெஸ்ட், உன் பேர் என்னன்னு நான் கேட்கல, என்னை விசுவாசிச்சியா, கத்திரப்பிள்ளையாக மாறிட்டீங்களா? அதை கதை சொல்கிறார், ஒன்றும் உன்னை இந்த பூமியில் டிப்ரெஷனில் கொண்டு போகாது. நீங்கள் விரக்தியில் போகாமல் இருக்கணுன்னா, கதை சொல்கிறாரு, உன் மைண்டு ஹெல்த்தி மைண்டாக இருக்கணும், ஆரோக்கியமான மனது. எல்லாம் சொல்லுங்கள். அப்போ நம்ம கண்ட இடத்துல உட்காரக்கூடாது சிஸ்டர், பிரதர் கண்ட இடத்துல உட்காந்துட்டு நீங்கள் சொல்லலாம், பிரதர் நான் வீட்டை விட்டு வெளியிலே வர்றது இல்லை. இல்லை, அதுக்கு அதுக்கு தான் சொல்கிறேன். உங்களுக்கு சில பேருக்கு இப்போ ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட்ஸு கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, 22,436 ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பெட்டஹோ 22,000. ஆனால் ஒருத்தனும் வரப்போறதில்லை அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். ஒருத்தர் எழுதியிருந்தார், 100,000 பேர் உன் சாவுக்கு எத்தனை பேர் வரப்போறான் போய் பாடுறான்னு. எவனும் வரமாட்டான். தே ஆர் நாட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், தே ஆர் நாட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டோன்ட் புட் மோர் டைம் இன் தட். தப்பான இடத்துல அவங்க கொடுக்குற இன்ஃபர்மேஷனை உட்காந்துக்கிட்டு அதை பார்த்துக்கிட்டு அதையே நேரத்தை அதை ஃபீட் பண்ணிக்கிட்டு ஊரில் இருக்கிற செய்தியெல்லாம் உள்ளே போட்டு 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 அப்புறம் பார்த்தா நமக்கு பயமாயிடும். இப்போ வியாதியை பற்றி நிறைய எழுதுவாங்க, ஹெல்த்தி கான்ஷியஸ் சில பேருக்கு நிறைய பேர் எப்போ பாரு அதையே படிச்சுட்ருப்பாங்க, எதெல்லாம் சாப்பிட்ணும், எதை சாப்பிட்டா வியாதி வரும், தும்மல் இப்படி இருந்தால் அதுக்கு என்ன அர்த்தம், சில பேர் அதெல்லாம் கண்டுபிடிப்பாங்க. மூச்சு இப்படி வந்ததுன்னா அப்புறம் இல்லை, அவங்க நிறைய படித்ததுனால அவங்க டவுட் வந்துடும் உடனே.
இதே மாதிரி வருது. அது அதுதான் இருக்குமா, அது இருக்குமா, ஒரு உள்ள கேன்சர் பிளட் கேன்சராக இருக்குமா, அடிக்கடி ஜுரம் வருது அதுவாக இருக்குமா, தெரியலன்னா நிம்மதியாக இருந்திருப்பேன். சும்மா அதே நோண்டி நோண்டி தேவையில்லாததெல்லாம் ஒரு பெரிய இன்ஃபர்மேஷன் மாதிரி கேதர் பண்ணி கேதர் பண்ணி வச்சுக்கிட்டு, அப்போ பார்த்தீங்கன்னா ஜங்க் மைண்டு எல்லாத்தையும் உள்ளே போட்டுக்கிறது. ஏதாவது ஒன்று உருப்படியாக படித்தா பாரு, ஏதே நேரத்தை கொண்டு அதில் போட்டு நேரத்தை செலவழித்து தப்பான காரியத்தை பார்க்குறத விட்டுட்டு கர்த்தருடைய வேதத்தை கொஞ்சம் படித்து பாருங்கள், ஹெல்த்தி மைண்டு. அப்போ நம்ம சோதனைகள் எப்படி வருதுன்னு சொல்லும்போது சொன்னேன், ஸ்ட்ராங் டிசையர் தான் நமக்கு சோதனையாக மாறுது. அதுக்கு உதாரணம் கூட கொடுத்தோம் பாருங்க, ஒரு சிலருக்கு சிகரெட்டு சோதனையாக இருக்கும், ஒரு சிலருக்கு குடி சோதனையாக இருக்கும், ஒரு சிலருக்கு அது சோதனையே கிடையாது, ஏன்னா அவங்களுக்கு அது பிடிக்காது. ஹலோ, அவங்களுக்கு எப்படி சோதனையாக இருக்கும், அவங்க பிடிக்கிறது இல்லையே. அப்போ சோதனை என்பதே ஒரு ஸ்ட்ராங் டிசையர், அங்கே தான் தொடங்குது. அந்த விருப்பம் எங்கிறது வருது, மைண்ட் 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 மைண்ட். ஸோ யூ மஸ்ட் நோட் டு மேனேஜ் யுவர் மைண்ட். உங்கள் மனதை எப்படி நிர்வகிக்கணும்னு தெரியணும். அப்போ அந்த மனதை நிர்வகிக்க தெரியலனா எப்படிலாம் பண்றான், ஃபிளாஷி ஷைனி ஹூக் அங்க அங்க போடுறான். அதை நீங்க கவனிக்கிறீங்க, வீட்டு பிரச்சனை கஷ்டத்தை பார்த்து ஐயோ அது என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நீங்க உத்து பாக்குறீங்க, பாருங்க போய் மாட்டிக்கிறீங்க. அது ஒருவேளை பிள்ளை என்ற பேர்ல வந்த ஊக்கா இருக்கும், கணவன் என்ற பேர்ல வந்த ஊக்கா இருக்கும், பொருளாதாரத்தில் ஊக்கா இருக்கும், ஏதோ ஒரு ஊக்கு போட்டிருக்கான் உங்க வீட்டுல. நீங்க இவ்வளவு நாள் சுதந்திரமா சந்தோஷமா வாழ்ந்து நீங்க நடந்து வந்து எத்தனையோ காரியங்களை கத்த போஷிச்சு வந்தாரு, ஆனா இப்ப வீட்டுல ஒரு முள்ளை போட்டா பாருங்க அதையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்க, வாய வச்ச மாட்டிக்குவேன். Don't go near by that. அதை பார்க்காதீங்க. அப்ப என்ன பண்ணும், கர்த்தரை தியானியங்கள். கதை சொல்றாரு, நீ என்ன பண்ணணும், என்னுடைய வார்த்தையை நினை, என்னை நினைத்துக்கொள். அப்ப என்ன பண்றான், வார்த்தையே எனக்கு பிரமாணமாயிருக்கு, அதுக்கு நேரா என் கை எடுக்கிறேன், நான் ஜெபம் பண்றேன், வசனத்தை நினைத்து பார்க்கிறேன், நான் ஒரு நல்ல தீர்மானம் பண்றேன், அவர் சொன்னதை என் எண்ணமாக்கி நான் தீர்மானம் பண்றேன், சொன்னவர் உண்மை உள்ளவர். அப்ப பிசாசு கேட்கறான், டெம்டேஷன் பண்றான், உண்மையா சொன்னதானா, உண்மைதானா, அவ வருமா? உடனே சாத்தான் கிட்ட சொல்லணும், மனது கிட்ட சொல்லணும், பிசாசே இந்த எண்ணத்தை என் மனதுல போடாத, சொன்னவர் உண்மை உள்ளவர். அப்படிதான் ஆதாமை ஏமாத்தனா, வஞ்சித்தான், உண்மையாகவே நடக்குமா, சொன்னது தானா அப்படின்னு கேட்கும்போது உடனே, ஆமா அவர் சொன்னவர் உண்மை உள்ளவர், நீங்க திரும்ப சொல்லுங்க, உங்க மனதோடு பேசுங்கள். நான் சொல்லுகிறேன், இன்னும் ஆரோக்கியமான மனசாயிடும். மன ஆரோக்கியமானா உடம்பு நல்லா இருக்கும். ராமேன் சொல்வோமே, நோய் வர்றதே மனசில் நோய் வந்த பிறகு தான் உடம்புல நோய். மனசில் நோய் வந்த பிறகு உடம்புல நோய் வந்துருச்சுன்னா மனசில் பல மடங்கு நோய் ஆகிடும். சீக்கிரமாக நீங்களே சொல்லலாம், செத்துருவோம் பொழுதுன்னு மனசு சொல்லி கொடுக்கும், நீ போயிடுவேன், இன்னும் கொஞ்சம் நாளில் போயிடுவேணும். அதனால் உங்கள் மனசை விட்டுறாதீங்க, அது உங்களை இழுத்துட்டு போகும், பலதை சிந்திக்க வைக்கும். பட் வி ஹாவ் அ பவர் ஆஃப் காட், பரிசுத்த ஆவியானவர் கொடுத்துருக்காரு. இந்த மனதை மேனேஜ் பண்ணுறதுக்கு, கட்டுப்படுத்துறதுக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்து ஆவியின் சிந்தை உள்ளவர்களாகி மாறினால் ஜீவனும் சமாதானம் உண்டாகும். அன்பின் பிதாவே, என்னோடு எங்களோடு பேசின அருமையான வார்த்தைக்காய் நன்றி, இடைப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். இனிமேல் நாங்கள் அறிந்து கொண்டோம் ஆண்டவரே, இன்றைக்கு கேட்ட இந்த செய்திக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீர் எங்களுக்கு இந்த மனதை எப்படி ஹெல்த்தி மைண்டாக, ஆரோக்கியமுள்ள ஒரு மனதாய், கர்த்தாவே நோய் பிடித்த மனதாய் அல்ல, விரக்தியும் கர்த்தாவே டிப்ரெஷன் போகிற ஒரு மனநோய் பிடித்ததாய் அல்ல, ஆரோக்கியமுள்ள மனதாய் வாழ்வதை குறித்து கற்றுக் கொடுத்தீரே, அதுக்கான எல்லா ஆலோசனையும் கொடுத்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். அதன்படி செய்து நடக்க ஆவியானவரை தந்திருக்கிறீர், எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவ நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாமாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியம் சந்தோஷம் சமாதானம் இப்பொழுதும் எப்பொழுதும் சகல பரிசுத்தமானங்களோடு என்றென்றைக்கும் இருப்பதாக. May God bless you. சென்று வாருங்கள், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். உன்னை ஆசீர்வதித்தேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன், உன்னை ஆசீர்வதித்தேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன், உன் எல்லையை விரிவாக்கு, உன் கயிறு